பொய்து விடிஞ்சேக்கிது கோயி கூட கூவிக்கிது தங்கரிலாவே தாமர பூவே தங்கச்சீனியே எய்ந்திரு எய்ந்திரம்மா ஓமா
ஏன் விடுங்க அம்மா நேரா தின்னு தூங்கிறா பாரு அண்ணாடா ஐயா தூக்கத்தை வச்சுக்கிறாரா அண்ணாட்ட எழுந்துரு எழுந்துரு கொடுமையாரு புள்ளாச்சி பொம்பளை எம்மா நேரம் வேலை நிப்ப சரி விவாத் வந்து நில்லு நான் தண்ணி பிடிச்சு தரேன் காத்தால இருந்து நம்ம கியூ கட்டி நின்று நிக்கிறோம் இப்ப வந்தவன் ஏன் முன்னாடி போய் நிக்கிறான் இப்ப உனக்கு தான் பிடிக்க போற என்ன சபா இன்னா வேலை அடிக்கிறாய் அம்மா அடி அடி இன்னாத்துக்கு என் குடத்தை பிடிச்சு கிடாச்சு காத்தால இருந்து நான் லைன்ல நின்று நிக்கிறேன் நீ முன்னாடி வந்து பிடிச்சு போறியா குடத்தை தூக்கி போட்டு அடி கெட்டு எடுக்க முடியாது நீ இன்னாடி பண்ணுவ நீ அப்புறம் குடும்பத்துக்கு கரெக்ட்டா வை பேட்டே நார்த்து சொல்றேன் இந்தா என் குடும்பத்தை பத்தி பேசினா அப்புறம் கீசிடு வாங்கி கீசி ஐயே உங்க அக்கா கரெ இந்த ஒன்றக்கன பாய் இசுக்கு ஓடாத எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒண்டவால தான் பேட்டே கப்படிக்கிறடி எங்க அக்கா கரெக்கு நின்னு இது இசுக்கு ஓடனா குடுக்கு தில்ல இருந்தா எவனா இசுக்கு ஓடடி உங்க அக்கா காரி பல்லி அத காட்டிக்கிறே ஆம்பளை எங்க இருக்கா நாளே ரா போறது அத பத்தி என்ன பேசு பல்ல பத்தி பேசினா அடி போடு ஐயே உங்க குடும்பமே பல்லி குடும்பம்டி உங்க அப்பாவுக்கு பல்லி இப்படி உங்க ஆத்தாவுக்கு பல்லி இந்தாடா உன் பல்லு மொத்தமாய் உள்ள போயிடுடி ஏய் இத பாத்துக்கு நிக்கிறா இவள குறி அடியா என்ன பத்தியா யார் தங்கச்சி நடக்கின மேல கைய வச்சா மவள கொன்னுற ஐ ஐ குறி கை உறி ஐ நாயே டபார் டபார் யார்ட்ட வச்சுக்கா ஏய் யாரடி அது உள்ள போங்க உள்ள கூட்டிட்டு எங்க இந்த விலாசம் எங்க இருக்கு என்ன நாட்டுப்புறமா ஆமாங்க நீங்க எல்லாம் சிட்டிக்கு வந்தா எங்களுக்கு வேலை இல்லாம போகுது சாவு கிராக்கி சாவு கிராக்கியா பட்டத்துல இருக்கிறவங்க சாவே மாட்டாங்களா அதான் பட்டத்துல ஜனத்துக்கு கூடி போச்சு புள்ளையாரப்பா உன்னதுதான் பட்டத்துக்கு வந்திருக்கேன் ஒரு நல்ல வழி காத்துப்பா நல்ல வழி நமக்கு மஞ்சுபா பரவாயில்லையே பட்டத்துல கூட நல்லவங்க இருக்கீங்களா எல்லாம் நம்மள மாதிரி நினைக்காதபா திருடாதே பாப்பா திருடாதே சாமி தர்மம் பண்ணுங்க சாமி நாளைக்குலப்பா என்ன பண்றீங்க இந்தாபா துட்டு கேட்டா வக்கு இல்லைன்னு சொல்லு அதுக்கு இன்னத்துக்கு என்ன திருட நாக்குறீங்க பத்து ரூபா டீ சாப்பிட்டு புள்ளியாரப்பா இப்பதானே ஒரு நல்ல வழி காட்ட சொன்ன இப்படி ஒரு வழியை காமிச்சிட்டிய ஒரு பிச்சைக்காரன்டே பிச்சை எடுக்க வச்சிட்டிய போலீஸ் உள்ள தள்ளியா எங்க பாஸ் அமானுல்லாக்கான வெளியே விடு மெயின் பஜார்ல பத்த பகல ரெண்டு பேரும் ஓட ஓட வச்சிருக்கா
அவன கூட முடியாது. யூ கேன் கோ. மரியாதையா கான்ஸ்டபிள் எல்லாம் லாக்கப் பக்கல போ சொல்லு. கொஞ்சம் கத்தியாடு. மரியாதைக்குரிய காவல்துறை கான்ஸ்டபிள் அவர்களே, எல்லோரும் லாக்கப்பிற்குள் செல்லுங்கள். மரியாதை போதுமா? உன்னையும் சேர்த்தா. என்னையுமா? ஒரு சின்ன வேண்டுகோள், கைதியை லாக்கப்ல இருக்கும்போது நான் பிரியாணி வாங்கி கொடுப்பேன், எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? ஸ்பெஷலா வாங்கி தரேன். ஐ, போலீஸ் வேலையோட லாக்கப்பே பெட்டர். மாமியார் வீட்டுக்கு வந்து விருந்து நான் போலாமா? துண்டு போன்ட்டா? இது நம்ம சொந்த அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் போயிட்டாங்க, பரவாயில்ல. இவ்வளவு பெரிய கேடிகளை பிடிச்சு கொடுத்த வீரன், எனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்த மகான், இவர் கண்டிப்பா கிரிமினலா இருக்கவே முடியாது. Hey, 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 hey.
இவங்கிட்ட தான் காலையில பர்ஸ் அடிச்சு போலீஸ்ல மூடிக்கணும். இப்ப வீட்டுக்கு தேடி வந்திருக்கான். சந்தேகமே இல்ல, இவன் சிபிஐ காரணம். உசார சாமான வச்சு போறான். அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லாத சாமானா? இப்ப பாரு, வெள்ளக்கார மாதிரி நடக்கிறான் பாரு. கமால் காட்டலாமா? பயப்பட மாட்டான். ஸ்டாங் பத்தியார் பொம்புல இருக்கு பெருசு. இந்த ஏரியாக்கு நான் ரவுடி. கொஞ்சம் பயந்த மாதிரி மூஞ்சில ஷேக் காட்டு, இல்லைன்னா ஏன் சின்ன இல்லை, இல்லை இந்த பயிலுக்கு என்ன மதிக்க மாட்டாங்க, மிதிப்பாங்க வச்சார். அம்மா என்ன வேணும் உனக்கு? எனக்கு வேணா. காலையில் உங்ககிட்ட பர்ச களவாண்டிங்களே, அந்த பர்சை திருப்பி கொடுங்க. சொல்றா சொல்றா, இதை எடுத்துக்க. இந்த காலி பரிசுக்கா இவ்வளவு அழிஞ்ச? உள்ள நல்லா பாருப்பா. இந்த இதுதான் முக்கியம், நம்ம ரூட்டே இதுல தான் இருக்கு. எழுதிருக்கானா? நமக்கு படிக்க தெரியாது. ஸ்ட்ரைட் ஆயே கபாலி. நைனா நம்ம கபாலி, அண்ணாமலை பால் வண்டி கபாலி. சித்தப்பு பச்சம்மா தகுசிய ஓடியாங்க 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 பாருங்க, நம்ம நாய் கட்ச சித்தப்பா. என்ன சித்தப்பா கோடி இங்கினிமா? அது ஒண்ணு இல்லப்பா, இது சிட்டில வந்து இறங்கும் போத கையில துட்டு இல்ல, கையில கசுவல்ல இவ்வளவு பெரிய பர்ஸ், தம்ம துட்டு பேப்பர் உள்ள, அப்புறம் சோத்துக்கு லாட்ரி, பழைய பேப்பர் எல்லாம் பொறுக்கினே தெரு தெருவா அலைஞ்சுக்கின்னு இருந்தது இது. அப்புறம் நான் தான் பார்த்து இசுக்குன்னு வந்தேன். இத எருமை பண்ணி யாரு ஏண்டா யார பாத்திர பஞ்சக்காவடி? உன்னை வெட்டி ரெண்டு கூட போடல. இதை வெட்டுறதுக்கு வச்சுக்கலடா, நாய் கடிச்சதுல பாதுகாப்புக்கு வச்சிருக்கேன். இந்தாமா இதையும் புடிமா? ஏண்டா எங்கிட்டயா போடலன்னு சொல்ல? அப்ப இது என்னடா? கோணி பையில பதுக்கி வச்சிருக்கிய. மாஜி மந்திரியா? மந்திரி இல்லடா, மந்திரியோட விவகாரமானவன், நாட்டு புறத்தான். மந்திரிய மேல ஏத்துறவன், கீழ இறக்குறவன். இத பாரு, என் பையன்கிட்டயும் பொண்ணுகிட்டயும் கொண்டு வந்து சேர்த்திய, அதுக்காக இதை வச்சுக்க. அப்ப இதெல்லாம் இது பூரா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் மட்டும்தான். சித்தப்பா எப்படி இருக்குது? தொர மாதிரி இருக்குது. அட போங்க மாமா, நீங்க இந்த சுட்ட முன்னாடியே கொடுத்துருந்தா என் வீட்டுக்காரர் இப்படி தெருத்துருவா போய் பாலை ஊத்தி கஷ்டப்பட தேவையில்ல. சித்தப்பா தங்கச்சிய சீமா வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல? அப்போ உன் தங்கச்சிய ஒரு பெரிய பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்கு. ஆமா, அது போதுண்டா ராசா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள தேட வேண்டிய அவசியம் கூட உனக்கு இல்ல, நான் ஒருத்தரை பிடிச்சு வச்சிருக்கிறேன். தங்கச்சி எங்கடா? தங்காச்சி வாக்குனே வாசுகே. நீ எதுவும் போட்டுக்கல? இல்ல. ஏம்மா? இல்ல சித்தப்பா, நீ எங்க வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 10-12 வருஷம் இருக்கும். இருக்குமா? இப்ப திடீர்னு நீ எங்களை பாக்கணும்னு வந்துக்கிற, சும்மா தானே வரணும்? அது எதுக்கு ஒரு மூட்டை நிறைய துட்டு எடுத்துன்னு வந்துருக்க? அங்கதான் எனக்கு இடிக்குது. அது இன்னத்துக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியல. அத்த விழா வரையா எங்க கையில சொல்லிடு, அப்புறம் என்ன வாங்கி போட்டுக்க சொல்ற? போட்டுக்கிற. நீ புத்திசாலி பொண்ணுமா, பணத்தை கொடுத்த உடனே ஆசைப்படாம என்ன காரணம் கேட்ட பாத்தியா, அதுதான் எனக்கு பெரிய பலமே. நான் ஏன் உங்களை தேடி வந்தேன்? இவ்வளவு பணத்தை நான் ஏன் உங்களுக்கு கொடுத்தேன்? அதுக்கான காரணத்தை இப்ப சொல்றேம்மா. Thank you.
என்ன அது? நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நீ இவ்வளவு லேட்டா வரியே? உன் கேஸ் தோத்து போச்சுடா அவதார். உனக்கு சேர வேண்டிய 3 கோடி ரூபாய் சொத்து கொண்டுட்டு போய். என் பொண்ண ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்திருக்கிறேன். சம்பந்தியமா காலைல கூட வரதட்சணை வேணாம்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி சம்பந்தியம்மா அவளு நல்லவங்க இல்ல ராமசாமி. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அவங்க என்கிட்ட வந்தாங்க. கேஸ் ஜெயிச்சிடுமா 3 கோடி ரூபாய் சொத்தும் உனக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க. கல்யாணம் நிக்க கூடாது இல்லையா, அதனாலதான் சொத்து உனக்கே கிடைக்கும்னு அவங்க கிட்ட பொய்ய சொல்லிட்டேன். அந்த 3 கோடி ரூபாயை நம்பிதான் அந்த அம்மாவும் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா என்னம்மா இது? இவங்க அப்ப நம்ம தலையில மிளகாய் அரைச்சிட்டாண்டா. சொத்து உங்களுக்கு இல்லைன்னு கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சுடா. இவளுக்கு 10 பைசா கூட கிடைக்காது. இவளை வச்சு நீ எப்படிடா குடும்பம் நடத்துவேன்? மாடி வெளிய வா. உங்க அப்ப எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை முழுசா கொடுக்கிற வரைக்கும் நீ உன் புருஷனோட சேரவே கூடாது. அதை மீறி களவாணித்தனம் பண்ணணும்னு நினைச்சேன், தொலைச்சிருவன் தொலைச்சி. நீ உன் புருஷனோட சேரவே கூடாது. அதை மீறி களவாணித்தனம் பண்ணணும்னு நினைச்சேன், தொலைச்சிருவன் தொலைச்சி. மகளையா, இது கையில் காலம் நினைச்சுக்கோங்க. இது கேஸ் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கை. இப்படியாவது என் சொத்தம் வீட்டத்தை மம்மியார் கிட்ட கொடுத்துடணும், இல்லைன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே பழா போடியா? கவலைப்படாத கவலைப்படாத, இதுக்கு ஒரு வழி இருக்கு. சுப்ரீம் கோர்ட் போனா நிச்சயமா உங்க ஜெயிக்கும். பாரு, இப்ப நீ வரலன்னா நீதான் என்ன கூப்பிட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லுவேன். அப்போ நீதான் மாட்டிப்ப. இப்ப வரியா இல்லையா? எனக்கு சேர வேண்டிய சொத்து வர வரைக்கும் உன் புருஷன் கூட நீ சேரக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? நான் வேண்டாம் தான் சொன்னம்மா. அவதான் அம்மா, அவதாம்மா. பாடிங்க. கண்டே பத்ராணி சுபகேத்தும் ஜீவ சரதாம் சதம் சதமானம் பவதி சதா யுப்புருஷத்தபேந்திரியாஜிஷ்யேவேந்திரியேப்ரசிதிஷ்டதி. திடீர வரைக்கும் வாசல்லே கிட, அப்பதான் உனக்கு புத்தி வரும். Thank you.
வாங்க 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 உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ தான் எங்களை அடியோட மறந்துட்ட. தங்கச்சி, உன் பெரிய பையனுக்கு என் பெரிய பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னு வையே, என் சொத்து வெளியே போகாது, சொந்தம் விட்டு போகாது பாரு. ஆமா, இது யாரு? ஓ, வேலைக்கார பொண்ணா? அப்ப நான் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுறேன். மாப்பிள்ள, அமெரிக்க மாப்பிள்ள ஆயிட்டீங்க. அனி வரோம், அண்ணன் கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்க சொல்லுங்க. என்னடி பாக்குற? என் பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன். கெடுத்து தொலைச்சிருவன் ஜாகிரத. செய்ய மாட்டேன். உங்க இஷ்டம் போல என் புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனா என்ன மட்டும் வீட்டை விட்டு தூரம் தெரியாதீங்க. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவரு உயிரோட இருக்க மாட்டாரு. நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துக்கிறேன். அவ சொல்றதும் சரிதானே? இவ்வளவு வெளியே விட்டேன்னு வச்சுக்க, கோர்ட் கேஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனை வருமா? இந்த பாரு, உனக்கு ஒரு வேலைக்காரி தேவை. வீட்டோட வேலைக்காரியா இருந்துட்டு போட்டோம், நான் அவளை சமாளிச்சுக்கிறேன். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட்டியடா. இவ வயத்துல பிள்ளையோட இருந்தா ரெண்டாவது கல்யாணம் எப்படி பண்றது? சீக்கிரம் ஏதாவது ஒரு வழி பண்ணுமா? அல்வா கொண்டு வந்திருக்கேம்மா. வாய் வயிறுமா இருக்கிற உங்க மருமகளுக்கு இது கொடுங்கம்மா. ஏய், விளையாடுறியா? கருவை கலைக்கிறதுக்கு மருந்து கொண்டானா? அல்வா கொண்டு வந்திருக்கலாம். அல்வா? நான் என்ன விவரம் இல்லாதவளா? இது சாதாரண அல்வா இல்ல, கருவை கலைக்கிற மருந்து கலந்த அல்வா. இத சாப்பிட்ட உடனே வயிற்றுக்குள்ள இருக்கிற அம்புட்டும் பீச்சுக்கிட்டு வந்துடும். அல்வா, அல்வா நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. கர்ப்பமா இருக்கும்போது என்னென்ன ஆசைப்படுறியோ அதெல்லாம் சாப்பிடணும், அப்பதான் குழந்தை நல்லபடியா பறக்குமா. உனக்காக நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா.
கோர்ட்ல உன் கேஸ் ஜெயிச்சிருச்சு. இனிமேல உன் பூர்வீக சொத்தெல்லாம் உனக்குத்தான். நான் சுருக்குசுரா நினைச்ச என் பொண்ணு போயிட்டா. இனிமே உசுரையே இல்லாத இந்த சொத்து என் கைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ரெண்டு உயிர்களை பலி வாங்கின அந்த கொலகாரி சும்மா விடலாமா? அந்த கொலகாரி தன்னுடைய இரண்டாவது பையனுக்கு இப்ப பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இதோ பாருடா, நீ எவ பின்னால வேணாலும் சுத்து, எவ்வளவு வேணும்னாலும் செலவு பண்ணு. நீ அவளை காதலிச்சாலும் சரி, இல்ல வயித்துல கர்ப்பமாயி ஒரு குழந்தையோட வந்தா கூட பரவாயில்ல, எனக்கு வரப்போற மருமக ஒரு கோடீஸ்வரியா தான் இருக்கணும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சித்தப்பா. இனிமே உன் பேரு வாசுகி இல்ல, கோடீஸ்வரி. கருப்பு கண்ணாடியால முழுசா மூடி ஒரு வெள்ளக்கார் வரதே, அதுக்குள்ளதான் மாப்பிள்ள இருக்கான். நீ அவனை நல்லா ஏமாத்தணும். இவன் ஒரு கோடீஸ்வரின் அவனை நம்ப வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இவன் நட உட பாவனை எல்லாம் மாறணும். அவன் உன் மேல காதல் வசப்படணும். அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அவனை மடக்கி அந்த மாமியாரை நம்ம படி வாங்கணும். இதுதான் என் ஐடியா. வசதி ஐயோ வசதிய தங்கச்சி, வசதி தங்கச்சி கைதா. சித்தப்பா நீங்க ரொம்ப நல்ல மாப்பிள்ளா பிடிச்சிருக்கீங்க, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிக்கிது. என்னவா அது? இது வெக்கம் நினைக்கிறேன். பட்டணத்துல வெக்க கூட இருக்கா இருக்கா? ஏண்டா அழக சேலை கட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்காளே, அவ கோடீஸ்வரியா இருப்பாளோ? பொண்ணு பாக்குறதே எனக்கு அல்பம். அவன் நூறு கூட தேரமாட்டா, அவன் கோடீஸ்வரியா? ஏதோ எக்ஸ்போர்ட் கம்பெனில டெய்லரிங் வேலை பாக்குற பொண்ணு மாதிரி இருக்கு. அத பார்த்து சொல்லி விடுறே நீ. உங்க அம்மாட்ட நல்லா உதவாங்க போற. அப்ப வேற ஃபிகரை தேடுவோம். ஹலோ கோடீஸ்வரி. என் பேர் புவனேஸ்வரி. இல்ல நீங்க கோடீஸ்வரியே தான். உங்க அப்பா செத்து போயிட்டானா? அப்பா நமக்கு சொத்து வந்துடுறா. கோடீஸ்வரி மாட்டிக்கிட்டா. உங்க அப்பனுக்கு சாரி, உங்க அப்பா எத்தனை கோடி இருக்கும்? ஒரு கோடி, ரெண்டு கோடி, மூணு கோடி, நாலு கோடி, பாரு பல கோடி இருக்கா. அடுத்தது கல்யாணம் தான். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இருங்க சொல்றேன். போட்டியில திங்கிறது சும்மா வேணாம். திகர் மாட்டா எனக்கு, உதவிடுதா அவங்களுக்கு. பாத்தியா எப்படி தெரு தெருவா ரோட் ரோடா கோடீஸ்வரியை தேடி அலையறான். இவனை சும்மா விடலாமா? சரி வாசுகிதான் அந்த பாக்கணும். எங்களை என்னத்துக்கிட்ட அந்த பிக் பேக்கெட் அடிக்கத்தான். வாசுகிதானே அவனை பாத்துருக்கா? அவன் வாசுகியை பாக்கலாமா? ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் சந்திச்சுக்க வேண்டாமா? ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு இது வர வேண்டாமா? என்ன பெருசு, நீ ஊர்ல விவசாயம் பண்ணியா இல்ல வேற ஏதாவது? சரி சரி சரி. போதும். சாப்பிட்டு பில்லுக்கு பணம் இல்லைன்றான் சார். ஆளை பார்த்தா டிப் டாப்பா இருக்கிறேன்.
உனக்கு ஒரு கோடீஸ்வரி கிடைக்கல, அது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகாம போலீஸ்ல ஒப்படைங்க. ஐஜி நமக்கு தெரிஞ்சவர் தான், 6 மாசம் உள்ள தள்ள சொல்றேன். இவங்களெல்லாம் சும்மா விட கூடாது. அப்ப தப்பிச்ச இடியட்ஸ் இந்தியா பேரை கெடுக்குறாங்க. நாளைக்கு ரெடியா இரு. என்னப்பா பில்லாச்சு? காந்தி எடுக்கிறாத கொஞ்சமா சாப்பிடு. 1500 ரூபாய் தானே? என்னடா சாப்பிட்டீங்க அவ்வளவு பச்சின்னு சொன்னீங்க? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். 1500 ரூபாயா? என்னடாச்சு? என்னடா இந்த மூடி முடிக்கிற? என்ன சொல்லிடுச்சுடா? என்ன சொன்ன? ஐஜி தெரியுமா? இப்ப மந்திரியே வருவார் பாரு, அவனை உதச்ச மாதிரி உன்னை உதைக்கட்டுமா, இல்ல நீ சொன்ன மாதிரி 6 மாசம் உள்ள தள்ளட்டுமா? ஹலோ, நான் தான் கோட்டீஸ்வரி. அம்மா 10000 ரூபாயா? பில்லு 1500 ரூபாய்மா. பாக்கி டிப்பு வச்சுக்க. பைய என்ன செய்வான் பொண்டாட்டி பக்கத்துல நீ போய் குந்தணும். சும்மா குந்த கூடாது, அப்படியே கைய மேல போட்டு பைல்வான் பொண்டாட்டி கண்ணத்தை உரசு. என்ன தலை கம்பெனி வேணுமா? போடா. நாலு பேர் இருக்கும்ல, ஒண்ணு மட்டும் அந்த பொண்ணு பாக்குறான். மூஞ்சி கண்ணாடியில பாத்துருக்க, இது மூஞ்சிடா ஹீரோடா நானே. என்ன ஏதாவது ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். நான் பார்த்தேன், இது பாரு. உங்களையும் பார்த்து சொல்லுறான் சார். அவரே வீட்டுக்காரரு. நான் இடம் மாதிரி உட்கார்ந்துட்டேன், நான் நினைச்சுதான் உங்க வைஃப் மேல கையை வச்சுட்டாரு. மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உனக்கு நல்ல நேரம்டா, இந்த அம்மா வந்தாங்க, நீ பிழைச்ச. ஏய் விட்டு, அவங்க ஓடி போயிரு. உட்காரு. என்னங்க ஜெகன்மோகினி மாதிரி வர்றீங்க, காணாம போறீங்க? அடிக்கடி என்ன காப்பாத்திட்டே இருக்கிறீங்களே. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்க்கு வந்தீங்க, என்ன காப்பாத்தினீங்க. இன்னைக்கு தியேட்டருக்கு வந்தீங்க, என்ன காப்பாத்தினீங்க. உங்க கூட பேசவே முடியாதா? கொஞ்சம் உங்க அட்ரஸ் கொடுங்களேன். 115 யார் உள்ள? அப்ப திறந்த வீட்டுல ஏதோ போற மாதிரி போறீங்களே, என்ன? ஏதோ இல்ல, நாய் போற மாதிரி சொல்லு. நாய்? அது ஆமா. இங்க யார பாக்க போறீங்க? அம்மாவை பாக்க போறேன். அம்மாவோட உங்களுக்கு முன்னாடியே பழக்கமா? பழக்கமாவா? நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்ல பழகிருக்கோம், சினிமா தியேட்டர்ல பழகிருக்கோம்,
இப்ப தனியா வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க, அதான் வந்திருக்கேன். மகரசனா போயிட்டு வாங்க. நீ ஒழுங்கா வேலை பாரு. இவன் எதுக்குங்க இங்க வந்திருக்கான்? என்ன எதுக்கு நடிக்கிறீங்க? தெரியாத மாதிரி நடிக்காத. உனக்கு அவனுக்கு எவ்வளவு நாளா கள்ள தொடர்பு? வீட்டு பார்த்தாலே கோடீஸ்வரி நல்லா தெரியுதே. ஏண்டா என் கண்ணு முன்னாலேயே என் பொண்டாட்டிய கட்டிய முடியல. இனிமே அடுத்த முண்டாட்டி பாப்பியா போடி உள்ள மறுபடியும் பாக்குற பாரு. என்ன அப்ப அம்மாவோட ரொம்ப பழக்கம் சொன்ன? நீங்க கொடுத்தீங்களே ஒரு அட்ரஸ், அங்க போனேன். நீங்க அவசரத்துல கேட்டீங்க, நான் ஏதோ உளறிட்டேங்க. சாரிங்க. என்ன சட்டை தொங்குது, வலிக்குதா? என்ன இங்க எல்லாம் அடிபட்டு இருக்கேன், ஆனா இங்க அடிபடல. ஏன்? அங்கதான் நீங்க இருக்கிறீங்க. எழுதி வச்சதாரு
பெத்தமா லுக்கு பிட்ட பெத்தமா பெகுத்தமா லவ் என்ன குத்தமா யாரு பக்கம் வந்த சிப்பரத்தி என்ன தெரிக்கிறது வந்த சீமத்தரனாலே என் தங்கச்சி நீங்கதான் பொண்ணோட அண்ணனே கோடீஸ்வரி சொல்லிருக்கேன் கோடீஸ்வரி யாரு என் தங்காச்சி தங்காச்சி சொன்னாலா இப்பதான் வச்சிருக்கிறோம் என்ன பேரு ஐயோ நீங்க என்ன தொழில் பண்றீங்க இன்னும் நாலு வீட்டுக்கு பால் ஊத்துறதுதான் அப்படின்னா ஐயோ டென்மார்க்டா இந்த அக்மார்க் இல்ல அக்மார்க் ஐயோ அந்த ஆட்டத்துக்கு நான் வரல நல்ல எண்ணெய் இல்ல பால் பண்ணியில இன்னும் மாட்டு சாணி தான் வரல டென்மார்க்கே பாலி பால்கா ஐயாயிரம் பசுமாடு ஐயாயிரம் எரும மாடு மிஷின்ல விட்டு புஞ்சின்னு நீங்க பொண்ண கூப்பிடுங்க சார் பச்சைம்மா என்ன பொண்ணு இவ்வளவு குண்டா இருக்குது எப்படி செதுக்கி வச்ச தங்கச்செல்லாம் மாறி இல்ல அம்மாடி அவர்தான் மாப்பிள பருவதம் பொண்ணு எடை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போல சும்மா இருங்க பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதா நிறைய கேக்கலாம் ஐயோ என்னடா அம்மா இந்த அம்மா இவருடைய சம்சாரம் சார் சீக்கிரம் பொண்ண கூப்பிடுங்க சார் வாசுகி வாசுகியா கூட்டிடுடா கூட்டிடுடா கூட்டிடு எங்க அண்ணனுக்கு போய் சொல்லவே தெரியல யார கூப்பிடுறீங்க ஏ தங்கச்சியா கம்சு கடையா கோடீஸ்வரி யார கூப்பிட மாதிரி இருக்குதா யார கோட்டீஸ்வரி நிஜமா கோடீஸ்வரி இப்போ நானா சிதவா வயித்த கணக்கா பாரு நீ அவளை பார்த்துட்டு அப்புறம் பாத்ரூம் போலாம் நான் தண்ணி தயாரா இருக்கேன் She is only my beautiful sister. கோடிக்கணக்கான ஆசி பாசி எல்லாம் அவளுக்கு தான் இத சரியா சொல்றான் போடுற போடல அந்த ராங்கி பிடிச்சவங்க எங்க கண்டாலும் நடுங்குற இப்ப என்ன அப்பவா டவுனு டவுனு சோஃபால குதிங்கன ஊடுகட்டு பட் நாட் சச் அ பாஸ்டா ரத்த கிளவ அல்லோரிஸ்டா 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 என்ட்ரோஸ்டா எங்க டென்மார்க் பேட்டையில மருமக மாமியார் இருக்க ரொம்ப மரியாதை கொடுப்பா மாமியார் முன்னாடி நிக்கவே மாட்டா குந்திகினே பார்த்ததா ஆமா ஆமா நான் கூட என் பொண்டாட்டி முன்னால உட்கார்றதே இல்ல அம்மா எந்திரச்சிரமா அதான் மாமியார் இப்பதான் ஆரம்பம் உங்க ஊர்ல பொண்டாட்டிக்கு முன்னால புருஷ உட்காரலாம் இல்ல ஓ உட்காரலாம் நல்ல வேலை மத்த விஷயங்கள பேசலாமா பேசலாமே நிச்சயதார்த்த தன்னுக்கே 10 கிலோ தங்கம் என் கைக்கு வரணும் முடியுமா இருங்கோ எதுக்கும் 10 கிலோ கோல்ட் நோ ப்ராப்ளம் 5 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி சாமா நோ ப்ராப்ளம் கொடைக்கனால மாப்பிள்ள பேர்ல ஒரு பெரிய பங்களா மாப்பிள்ளையும் பொண்ணும் கொடைக்கனால போறதுக்கு ஒரு வெளிநாட்டு கார் புறப்படலாமா அப்ப கல்யாணம் கன்ஃபார்ம் தானே என்ன டென்மார்க் மரியாதை ஒரு மாதிரியா இருக்கு வா போயிடலாம் என்னம்மா இன்னும் அலங்காரம் முடியல லேட் ஆகுது இத பாரு போய் சாரி மாமியா பரவாயில்ல பரவாயில்ல நீ கோடி சரி பரவாயில்ல பேபி லேட் ஆகுது ஏய் பாப்பா கூட்டி சீக்கிரம் உள்ள போங்க வாட் இஸ் திஸ் இதெல்லாம் எதுக்கு வந்துருக்குங்க இதுவே கூட்டு உள்ள போடுமா என் புருஷன் கூட எத்தனை பேருக்கு போதும் அத்தனை வாட் இந்தியா அடிச்சு முடிச்சு வாட் இஸ்
இல்லம்மா நம்ம ஊர் வழக்கம் உனக்கு பிடிக்கலனா விட்டலாம் ஏ கோடி சரைக்கு பிடிக்கல போங்கடி அப்பு அப்பு பேபி பம்பர் பேக்ல பேபி ஒன் மோர் பேபி சலைச்சனா உடட பிடி பையே இப்ப கோடீஸ்வரி வர போறா அப்படியே கட்டி பிடிச்சு ஒரே அமுக்கு ஒரு வாரத்துக்கு கதவே திறக்க கூடாது ரூப்பு தெரா மஸ்தானா இன்னைக்கு ஒண்ணு விடுவேனா கோடீஸ்வரி ஏன் இவ்வளவு லேட்டு உங்க அம்மா அங்க மில்க் பாட் தேடிட்டு இருந்தாங்க காணவே காணோம் அது லேட் ஆயிடும்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நாட்டி அம்மா மாதிரியே புத்தி வா 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 நோ டச் பரவாயில்ல பரவாயில்ல அங்க போய் வச்சுக்கலாம் முதல்ல இரவுல என்ன செய்யணும் பால் சாப்பிடணும் இந்த ஐயோ தப்பு முதல்ல நீங்க சாப்பிடணும் அப்புறம் தான் நான் சாப்பிடணும் நீ தான் கோடீஸ்வரி நீ சாப்பிட்டு மிச்சத்தை தான் நான் சாப்பிடணும் அம்மா போட்ட சட்டம் எங்க அப்பா கூட அப்படிதான் எந்த கைட கண்ணால தூட்ல பால் ஊத்துறது ஒரே தண்ணியாகுது யார் ஊத்துனா என்ன அதான் ஒரே முச்சில முடிச்சிட்டல தம்பளனாவது மிச்சம் வெச்சே தேங்க் கோடீஸ்வரி எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்ல என்ன தொடறீங்க கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லையே என்னது கட்டுன புருஷன் ஃபர்ஸ்ட் நைட் தொடறது மேனர்ஸ் இல்லையா தொடறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் கட்டி பிடிக்கிறதுக்கு 10000 ரூபாய் கொடுக்கணும் அப்புறம் இந்த முத்தல்ல முத்தம் அதுக்கு 15000 ரூபாய் கொடுக்கணும் அப்படி எப்படி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகும் பரவாயில்லையா நான் உன் புருஷன் உன்னை தொட்டு தாலி கட்டிருக்கேன் அதுக்கு தான் கணக்கு போட்டு மொத்தமா காசு வாங்கிட்டீங்களே என்ன விளையாடுறீங்க ஐயோ விளையாடலீங்க இது வியாபாரம் இதுல கரார் இல்லனா அப்புறம் முதலுக்கே மோசம் வந்துரும் நீ நடந்துக்கிறது பார்த்தா பொண்டாட்டி மாதிரியே தெரியல ஓஹோ நீங்க மட்டும் நல்ல புருஷனா நடந்துக்கறதா நினைப்போ இத பாருங்க நீங்க கேட்டதெல்லாம் கணக்கு போட்டு பைசா பாக்கி இல்லாம கராரா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் கழுத்துல தாலி கட்டினீங்க அதே மாதிரி நான் கேக்குறதெல்லாம் கணக்கு போட்டு பைசா பாக்கி இல்லாம கராரா கொடுத்துருங்க நீங்க சொல்றதெல்லாம் நானும் கேக்குறேன் பத்து ரூபா கூட பசிக்குது நாசா தண்ணும் பத்து ரூபாவா எங்கடா இது துட்டு இல்லையா நேத்தான பாண்டு பஜார்ல சைனாச்சி சேட்டுகள் ஊத்து 2000 ரூபாய் கொடுத்தேன் பாக்கி வீட்டுக்கு போன மீன் குழம்பு சாப்பிட்டு சரியா போச்சு கையிலே பச்சொன்று சுத்தி பாட்டுக்க எவனாவது பாக்குறேன் நான் யாரும் முயற்சி உடையார் முயற்சி அடையார் உடாத ஒரே முன்னாடியே சித்தி மாதிரி மேல அறையும் கீழே குறையுமா நடுவுல வரதே அதுதான் நீ மடக்க வேண்டிய பெரிய பிசாசோட குட்டி பிசாசு
மடக்கிடுவியா மடக்கிடுவியா வா மூகலம் கயிறு மாற்றம் பாருப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ண தொட்டுக்க கண்டுக்க கண்டுக்க என்னதான் வேணுங்கற காதல் பிச்சை யூ ரஸ்கல் போலீஸ் ஐயா போலீஸ் பையன் காலி நீங்களா இவருன்னு பிப்பாக்கி தான்ச்சியா பெரிய பெரிய ரவுடியா எனக்கு பிடிச்சு கொடுத்து எனக்கு புரமோஷன் வாங்கி கொடுத்த ஹீரோ என்னோட ஏரியாவில் இவர் எங்க வேணா போலாம் யார வேணா லவ் பண்ணலாம் யூ கேன் ப்ரோசீ நேருக்கு நேரானா காதல் வரும் தெரிஞ்சிக்கோ ஏருக்கு மாறானா எய்ட்ஸ் வரும் புரிஞ்சிக்கோ ரைட் இருக்கு ரைட் இருக்கு நாங்க எதுவும் சொல்ல ரைட் இருக்கு கையை பிடிச்சு சிலுமிஷத்தை செஞ்சதாரு சிலுக்கு சின்னிங்க
ஒரே செக்கா கொடுத்திருக்கேன், இத வாங்கிட்டு உன் பையனை என் பொண்ணை மறந்துட சொல்லு. ஒரே பேப்பர்ல 2 லட்சம் ரூபாவா? வாடா போடலாம். அழகிறியா, மெய்யால லவ் பண்ண தருமா? இந்த மாதிரி என் பையன் மெய்யால லவ் பண்றான், துட்டு வச்சுக்க. நோ, ஐ கான்ட் ஃபர்கெட் ஹிம். என்னடி ஒரு பைத்தியமா புடிச்சிருக்கு? உங்க அண்ணனுக்கு டென்மார்க்ல சம்பந்தம் பண்ணிருக்கேன், நீ கேவலம் ஒரு பிக்பாக்கெட் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற? மாமி, நான் கல்யாணம் பண்ண இவரை தான் பண்ணிப்பேன், இல்லனா செத்து போடுவியா? அஸ்க அவரை ஏத்துட்டு ஓடி வா. சரி, உன் தலையத்தை யாரால மாத்த முடியும்? உன்னை அவனுக்கே கட்டி வச்சு. உங்களை இப்படியே கூட்டிட்டு போனா அவங்க முன்னால என் மானம் கப்பல் ஏறிடும். மாப்பிள பாரிஸ்ல இருந்து வந்திருக்காருன்னு சொல்ல போறோம். நம்ம பாரிஸ் போக கூடாதுமா, நம்ம ஏரியா மாம்பழத்துல இருந்து தேனாம்பட்டம் வரைக்கும். அந்த பாரிஸ்ல பிரான்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி துணியா நீட்டா வாங்கி தரேன், அதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் பெரிய எடுத்தாளுங்க மாதிரி நடிங்க. வரப்போற பார்ட்டி நம்மள மாதிரி டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல். அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு நிக்கிறேன். ஐயோ, அண்ணா தயாருக்க வயிற்று எல்லாம் கலக்குது. பா, போயிட்டு வந்துடும்மா. இந்தியாவே ஹாட் ஆக்கிது. மாப்பிள பாரிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. என்னது ரெஸ்பெக்ட் ரிவர்ஸ் சொல்லி ஆட்டுது? அது எங்க பேட்டையில எங்க டென்மார்க் கண்ட்ரில ரிவர்ஸ்ல சொன்னாதான் ரெஸ்பெக்ட். இது நமக்கு ஓட்ட வரும். அதுவா மௌன வா போலாம். லட்சை கைத ஜல்லோடிக்காதவா. என்ன என்னமே, உங்க டென்மார்க் தான் ரெஸ்பெக்ட்னா இந்த பாரிஸுக்கு ரெஸ்பெக்ட் இல்லையா? என்னமா கட்டாதன்னு சொல்ற? பிக் பாக்கெட்டுக்கு பிரஸ்டேஜ். அதுவா தொழில பத்தி பேசாத. நான் பேசுறேன். என்ன சம்பந்தி ரொம்ப கோவக்காரரு, அதுவும் பாரிஸ்ல இருந்து வந்திருக்காருல்ல பிளைட்ல. ஆமா, பல்லவன் பிளைட். ரொம்ப டயர்டா இருக்காரு. ஆமா கோடீஸ்வரி, நீயாவது சொல்ல, ஒரு தடவை திரும்பி பார்த்தா எல்லாம் சரியா போயிடும். நாமளும் ரிவர்ட்ல கட்டுவோம். அவங்க திரும்பிட்டாங்க, நீங்க கொஞ்சம் திரும்ப பிக் பாக்கெட் சம்பந்தி. நீ எப்படி வந்த? நம்ம பையன் அந்த பொண்ணு மேல கை வச்சுட்டான். நீ டென்மார்க் ரீல் விட்டத நம்பி நம்மள பாரிஸ் ரீல் விட சொல்லி உள்ள கூப்பிட்டு வந்திருக்க ரிச் லேடி பர்வதம். நமக்கு மாமியார் சப்போர்ட், நமக்கு மாப்பிள்ள சப்போர்ட். அப்படியா சம்பந்தி வாட்சிங்? அதான் சொன்னேன், ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒன்னாயிடுவீங்கன்னு. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுது உனக்கு? என்ன நடக்குது? இப்பதான் கல்யாணம் ஆச்சு, இதுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருக்காங்க, குழந்தை குட்டி என்ன பெத்துக்கிட்டு அம்மா அப்பாவும் ஆக போறாங்க. அப்ப கூட நம்ம இப்படியே தான் இருக்க போறோம். அதுக்கு என்ன செய்யணும்? இப்ப கேட்டியே, இது கேள்வி.
இதே கேள்வியே நம்ம முதல் இரவனுக்கு கேட்டிருந்தா எவ்வளவு விஷயங்கள் சொல்லிருப்பேன். இப்ப கூட ஒன்னும் கேட்டு போல. சாயங்காலம் ஆச்சுனா நல்ல அலங்காரம் பண்ணிட்டு தலனறி தள தள தளறி மல்லிய பூ வச்சுக்கிட்டு புருஷ எப்ப வருவா எப்ப வருவான்னு காத்துக்கிட்டே இருக்கணும். அவன் வருவானா அப்படியே கண்ணால பார்த்து என்னது சிரிப்பு ஓ அப்படியே சிரிக்கணும். சிரிச்சா அப்படியே மயங்கி விழுந்துருவா. விழுந்துட்டானா அப்படியே அவனை மடியில படுக்க வச்சுக்கணும். அப்படியே உன் கையெடுத்து அவன் கண்ணத்துல வச்சு மயிலிறகு மாதிரி அப்படியே தடுவு கொடுத்தேன்னு பாத்துக்க. அவளதான் பையன் காலி. இப்பதான் கதைய வருது. அப்படியே அவன் கிட்ட போய் அவன் நெஞ்சில தலைய சாச்சிட்டு என்னங்க என்னங்க கத்த கூடாது கிக்கு போயிரும் புரியுதா. அப்படியே கண்ணு மூடு படுத்து என்னங்க என்னங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் வச்சுக்கோ. இதுக்குத்தானே எல்லாம் ஆமலையும் அலைதா புரியுதா புரிஞ்சதுல. அதுக்கப்புறம் லைட் அணைச்சிட வேண்டியதா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தான் தெரியுமே. புரிஞ்சதுல அணைச்சிடுவோம். இருக்க சொன்னாலும் புரியாது உங்களுக்கு. முக்கியமானது எப்பவுமே மறந்துடுறீங்க. என்ன மறந்துட்ட சீக்கிரமா சொல்லு. அதான் இன்னைக்கு சொன்ன இல்ல தோட்டுறதுக்கு 5000 ரூபா. ஐயோ ஐயோ உயிரை வாங்குறாளே. எனக்கு இது வேணும் அது வேணும் நானா கேட்டேன். எங்க அம்மா தானே கேட்டாங்க. என்ன ஏன் போட்டு வாட்டி எடுக்கிறேன். அது இப்ப கேட்டீங்களே அதான் கேள்வி. இத முதல் ராத்திரி என்னைக்கே கேட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு சொல்லியிருப்பேன். இப்படி வாங்க. தேங்க்ஸ். ஏங்க ஆயுசு பூரா என் கூட சந்தோஷமா இருக்க போறவர் நீங்க தானே. ஆமா. புள்ள குட்டின்னு பெத்துக்க போறவர் நீங்க தானே. ஆமா. இந்த வம்சம் குடும்பம்னு விருத்தி அடைய போறது உங்களுக்கு தானே. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இந்த காசு பணம் அது இதுன்னு கேக்குறது மட்டும் என்ன உங்க அம்மா. இந்த பாருங்க உங்க அம்மா அவ தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் முந்தானி பிடிச்சிட்டே சுத்தணும்னு நான் சொல்ல வரல. நான் தப்பு செஞ்சா நீங்க என்ன கண்டிக்கணும். அதே மாதிரி உங்க அம்மா தப்பு செஞ்சாலும் என்ன ஏதுன்னு கேட்கணும். ரெண்டு பேருக்கும் நடுவில் நின்று சமாளிக்கிறவர் தான் நல்ல ஆம்பளை. முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மற்றதெல்லாம் தானா நடக்கும். நம்ம அம்மா இவகிட்ட நகையும் பணமும் வாங்கினதுனால தானே இப்படி பண்றாங்க. அப்படியே தூங்க கூத்துடு. தம்பி பாருங்க கை நிறைய பணம் நகையெல்லாம் என்னடா அவகிட்ட கொடுக்க போறேன். எதுக்கு எதுக்குன்னு தெரியல. கிட்ட போனாலே 5000 கூட 10000 கூட கண்டிஷன் போடுறான். இது வரைக்கும் அவ எனக்கு பொண்டாட்டியாக நடந்துக்கலாமா. நான் குளிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? புருஷன் குளிக்கணும்னா பொண்டாட்டி என்னென்ன செய்யணுமோ தெரியாதா? ஓ தெரியுமே. ஐ சுட்ட நேர்த்து வைக்கணும். சோப்பு சாம்பு துண்டு அப்புறம் நல்ல பிரச்சனை இருந்தா முதல் கூட சொல்லிக்கலாம். இவ்வளவு தெரியுதுல்ல அதான் கேக்குறேன். எல்லாம் சேர்த்து ஒரு 3000 வரும். 3000 அதுக்குள்ள நான் நாஸ்தா கூட எடுத்து வச்சிருவேன். நாஸ்தாவா டிபன் டிபன் கொசுர துட்டு எடுத்து வைங்க நான் வந்துட்டேன். குட் மார்னிங். 3000 இருக்குதா? அப்ப என்னடா உனக்கு செய்யறது? அம்மா நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு வேண்டியது என்ன செய்ய மாட்டேன். வாடா பொண்டாட்டிய நம்பாத வாடா. உட்காரடா. 20 வருஷமா நான் தானடா உனக்கு எல்லாம் செஞ்சேன். நான் பெத்தவ நான் செய்ய மாட்டேன். நேத்து வந்தவ அவளுக்கு என்னடா?
என்னடா சுடுதுமா என் புருஷனுக்கு என்னாச்சு பொண்டாட்டி ஊத்தினா மட்டும் குழு குழுன்னு இருக்குமாக்கும் சுடு தண்ணிக்கு பொண்டாட்டி அம்மாங்கிற வித்தியாசம் தெரியாது யார் ஊத்தினாலும் சுடும் கொப்பளிக்கும் என்னாச்சுங்க பொண்டாட்டியா பொண்டாட்டி புருஷனுக்கு செய்ய வேண்டியதுக்கெல்லாம் காசு கேக்குறா எவ்வளவு நம்பி நான் புள்ள பெறல என் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் என்னமோ நடக்க போகுது வாடா பொண்டாட்டியா பொண்டாட்டி இதுக்கெல்லாம் என் அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க அவனுக்கு போட்டுதான் வைப்பான் நான் உனக்கு ஊட்டி விடுவேன்டா சாப்பிடு ஆமாத்த நீங்க உங்க பிள்ளைய குளிப்பாட்டி விடுவீங்க நல்லா சீவி சிங்காரிச்சு விடுவீங்க இந்த மாதிரி பச்ச நேரம் சோறு போட்டு ஊட்டியும் விடுவீங்க ஆனா இந்த ராத்திரி ராத்திரி ஒண்ணு வருமே ஊலான் தேவிக்கு பிடிவாரண்டு பத்திரிக்கையில போட்டிருக்கு இந்த பாருங்கத்த பொண்டாட்டி எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும் அம்மா எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும் நாத்தனா எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும் குழந்தை எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும் இடத்த மாத்து நின்னாக்கா இப்படிதான் மூக்கு உடஞ்சிடும் ஒரு இடத்துல சொல்லிட்டா ஆத்தாக்காரி கொடுக்கற அத்தனை சுகத்தையும் கொடுத்து கூடவே இன்னொரு சுகத்தையும் கொடுக்கறவதான் பொண்டாட்டி ஆமா நீங்களும் ஒரு காலத்துல பொண்டாட்டி தானே அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு சபாஸ் சூடான கேள்வி சட்டசபையில் மந்திரி சபையை ஆட்டம் கண்டது அம்மா நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா அவ சொல்றதும் கரெக்டா இருக்கும் போல இருக்கு கோடீஸ்வரி அப்ப டிஃபன் மகனே நல்லா பாடுறீங்கப்பா அப்பா நீங்க மகனே 20 வருஷமா என்ன நானே தான் கவனிச்சுக்கிறேன் நீயும் பழகிக்க ஒன்னொரு பெட்டங் ஐட்டா 10 15 எவ்வளோ இது தெரியாது 25 ஓனும் 25000 ஹாட் கேஷ் ஓனும் எதுக்குடா உன் மவளுக்கு நான் புருஷனா இருக்கணும்னா இதுக்கெல்லாம் நீ துட்டு குத்துனா இருக்கணும் நீங்க தின்றதே தண்டசோறு இதுக்கெல்லாம் என்னால கொடுக்க முடியாது ஆ எங்கள பார்த்தா தண்டசோறு சொன்னேன் ஆமா எங்கள பார்த்தா வேஸ்ட் ஃபுட் சொன்னேன் டேய் இந்த அம்மாவோட நீ எத்தனை தூ இந்த அம்மா பொண்ணோட எத்தனை தடவை நீ ஃபர்ஸ்ட் நைட் இருந்திருக்க 1 1 ரெண்டு தடவை கழிச்சா ரெண்டு தடவை தானா ரெண்டே தடவை தான பரவாயில்லை விடு அது வேற யாரோ பார்த்த கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது அந்த பையன் கூப்பிடுறா கபாலி எக்கும் டென்மார்க் டென்மார்க் பாலி பால் டென்மார்க் பாலி பால் ரெண்டு தடவை அவரே ஏன் கூப்பிடுறே இன்னொரு தரம் இப்படி கேட்டீங்க கம்பி என்ன எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் தெரியும் இந்த உனக்கு 10 எனக்கு 10 எனக்கு 10 உனக்கு 5 எனக்கு 10 டேய் சுட்ட தலையா கஜானாவுக்கு சொந்தக்காரனே நான் தான்டா இந்த பார் வா நீ அப்பப்ப பணத்தை வாங்கி ஆனா கமிஷன் மட்டும் கரெக்ட்டா வெட்டிடு ஆ கேடா என் பொண்டாட்டி சல்லி காசு தர மாட்டான் அடடா டேய் வீரங்கி ஊடல்ல இருந்து எல்லாத்துலயும் ஒரு ஏஜென்ட் இருக்கா நாடு வீடு ஒரே லெவல்ல இருக்கு பாரு நான் பாங்கறதாம் திரும்பி பார்க்காதே கட்டி பிடிக்கிறதா நிலைமை தெரியாம பேசுறா ஆ
நைனா, இவ்வளவு அடக்கி வச்சிருக்க இவ்வளவு மொத்தமா கால விழுந்திருந்தா ஜில்லின் பட்ட உடனே உன் பொண்ண டப்புன்னு முடிச்சு பார்த்து இப்படி ஒரு ஆம்பளையான உன்னை பார்த்து காரி துப்புவா. புரியுது, இதுக்கெல்லாம் ஒரு இடம் வச்சிருக்க. அங்க வா, என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு கையெழுத்து போடக்கூடாதா நைனா? பா, செலவு நிறைய இருக்கு. பா பா, இங்கேயே இப்படி தொங்கிட்டிய, நீ அங்க போனதா நின்னு நிப்ப. ஓ போ போ, ஏ ரோசி, இந்த ரோசி நல்லா கவனிச்சுக்க மாப்பிளையே. ஐயோ, ஒண்ணும் கவலைப்படாத, இந்த மாதிரி சின்ன அல்ப விஷயத்துக்கு தானே போய் பொண்டாட்டிக்கிட்ட நாயா பேயா அலைஞ்சு கெஞ்சி நம்ம சுய கௌரவத்தை விட்டுறோம். இங்க எல்லாம் வேற 1000 ரூபாய் கொடுத்தா கணக்கு அப்பப்ப செட்டிலு. குழந்தை குட்டி கிடையாது, வாரிசு பிரச்சனை கிடையாது, வளர்ப்பு மோகம் பிரச்சனை கிடையாது, வீடு வாசல் வாங்கி தர தேவையில்லை. இங்க எல்லாம் வந்தா நைனா 1000 தான், வீட்டுல சாப்பிட்டாலும் வெளியே காப்பி குடிக்கல, அது மாதிரி தான். தொங்கனது போதும், நிமிந்த இல்ல பையனை கெடுத்துரு. ஐயோ, என்ன விட்டுரு, நான் சின்ன பையன். யாரு பெருசு பக்கரியா? பையனை பலா நட்டுல மாட்டி விட்டேன். அப்படியா? வை போனவை போனவை. காவல் நிலையங்களா? வாங்க வாங்க. ராத்திரிக்கு ஜாமீனா? யோ, அவன் எவ்வளவு உரியா? பையனை ஒழுங்கா வளர்க்கணும். சரிதான், அவன் குழந்தைங்க. அப்பா, ஏன்ப்பா ஓடுறீங்க? எல்லாம் காரணமா தான்டா. கிட்ட வராதா? ஏன் எனக்கு எழுச்சி வந்த போது? இன்னும் அவ்வளவு தூரம் போகலப்பா. ஐயோ, இங்க ஓடி பிடிச்சு விளையாட கூடாது, எனக்கு எழுச்சி வந்துட போகுது. இன்னும் எழுச்சி வரலையா அவங்களுக்கு? ஏன் சார், எயிட்ஸ்னா என்ன சார்? யோ, சிரிச்சுக்கிட்டு கேக்குற கேள்வி ஐயாது, சீரியஸ் மேட்டர் ஐயா. தகாத பெண்ணோட உடல் உறவு கொள்வது, ஆணோட ஆண் சேர்வது, கொண்டாட்டி விட்டு விட்டு பல இடங்கள்ல மேயறவனுக்கு கண்டிப்பா எய்ட்ஸ் வரும். அதுக்கு மருந்தே கிடையாது, டைரக்டா பேக்கப் தான். நீங்கோட அடிக்கடி ரைடு ரைடுன்னு பல இடங்கள போய் தங்கிட்டு காலையில வரல, உனக்கு கண்டிப்பா எய்ட்ஸ் இருக்கும். எப்படியோ புத்தி வந்தா சரி, வெளியில போனதுனால வழியே வர வேண்டியிருக்கு. பாரு, போறா. என்ன இல்ல, பையன் பேரை காப்பாத்திடுவான். எப்படி? அங்க பாரு, என்ன மாதிரியே பொண்டாட்டி நில்லுனா நிக்கிறான், உக்காருனா உக்காடுறான். ஒரு வாரிசு உருவாகிறது. எவ்வளவு கொடுத்தீங்க? எதுக்கு? அதுக்கு தான். 1000 ரூபாய். ஏது? எங்க அம்மா கொடுத்தாங்க. நீதானா அந்த குயில்? எவ்வளவு நேரம் இருந்தீங்க? 5 நிமிஷம். அதுக்குள்ள போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. 5 நிமிஷத்துக்கு 1000 ரூபாயா? ஏ ஜாஸ்திங்கறியா? இப்போ போய் 500 ரூபாய் திருப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். திருப்பி தரமாட்டாங்கல்ல? 5 நிமிஷம் சுகத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, அதே சுகத்தை நாங்க வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிங்க வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு கொடுக்கறோமே. 5 நிமிஷத்துக்கு 1000 ரூபான்னா ஆயுசு பூராவும் கணக்கு போட்டு பார்த்தா நீங்க எங்களுக்கு எத்தனை லட்சம் தரணும், எத்தனை கோடி தரணும். அதை விட்டுட்டு வரதட்சணை எங்கிற பேர்ல லட்சம் லட்சமா கோடி கோடியா நீங்க எங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறீங்க? இது என்னங்க நியாயம்? பரவாயில்ல, மருமக நல்லாவே கணக்கு போடுறா. 5 நிமிஷம் சுகத்தோட கூடவே வியாதியும் கொடுத்துட்டு போறவளுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க. உங்களே நம்பி என் நேரமும் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு கிடக்குற பொண்டாட்டி கிட்ட நீங்க பணம் கேக்குறீங்க. அவ்வளவு விடவா பொண்டாட்டி கேவலமா போயிட்டா? ரோசம், மானம், சூடு, சொரண, கௌரவம், இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும், நாக்க புடிக்கலாம். சும்மா இருங்க. வீட்டுல பொண்டாட்டி கிட்ட கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்கலனா வெளிய ஆம்பளை அப்படி இப்படி இருக்கதா செய்வான். கரெக்ட். இல்ல, வீட்டுல யாருனாலுமே அப்படித்தானே.
பெரியவங்க இருக்காங்களே கொச்சையா பேச வேண்டாமேன்னு பார்த்தேன். பேச வச்சிட்டீங்க. அது அப்படியே வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சுகம் கிடைக்கலன்னா ஆம்பளை வெளியே போய் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வான் இல்ல? இப்ப பொண்டாட்டிக்கும் புருஷங்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சுகம் கிடைக்கலையே, அவனும் வெளியே போய் அப்படி இப்படி எப்படி குடும்பத்து கௌரவமா இருக்குமா? ஒண்ணு அம்மாவா பார்த்து பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கணும், இல்லன்னா கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டி திருத்தட்டும் நினைச்சு விட்டுட்டு பாய முடி கம்முன்னு இருக்கணும். அப்படி போடு. பர்வதம் என்ன? ஒரு 1000 ரூபாய் கூட எதுக்கு? இல்ல வீட்டுல பொண்டாட்டிட்டு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்கலன்னா ஆம்பளை அப்படி இப்படி போலாம் நீதான் சொன்ன. ஆஹா, நியாயமா கேட்ட நடக்காது. நாட்டுல சொல்லாம செய்யறவனுக்கு தான் மரியாதை. டே பக்கரே, ஊடு தக்கராகிடா, செம்ம மாலு தரும் போலகிதே. டே பக்கரே, வெள்ள வா. என்ன வேணும்? பாக்கி லட்சுமியின் பேரு சாட்டா பாக்கி பாக்கின்னு நீ நிறுத்து. கடன் கொடுத்தியா? இந்த கஸ்மாலத்துக்கு இந்த பேமணிக்கு நியாயமா கடன் கொடுக்க போறேன். வீட்டுக்கு வந்த துட்டு அப்படி பார்த்தா நான் என்ன செய்யறது? இப்ப கஞ்சா விக்கிறது இல்ல, சாராய விக்கிறது இல்ல, பஸ்ல ஏறது இல்ல, பிக் பாக்கெட் அடிக்கிறது இல்ல. இந்த வீட்டுல 3 வேளையும் காரச்சாரமா சோத்த போட்டு கம்முன்னு நான் உடம்புல மஸ்தி ஏறி போச்சு இல்ல. நம்மள பார்த்து மாமியார் கெட்ட சொல்லுச்சு, கெட்ட விட்டு நானும் கெட்ட விட்டு நீ உன் பொண்ணை வறுத்து துண்ணு. இல்ல இல்லங்க, இதுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல. என்னால முடியாதெல்லாம் எவன சாதிக்கிறான். இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத. பணம் வந்துருச்சுல? ஓ, இந்த பணமா பிறந்திருக்க கூடாதா மச்சான்? யாரு என்ன மச்சாங்கற? மச்சா பணம் வந்தோம் மச்சாங்கற, இல்லன்னா கைத கஸ்பால கம்பட்டி எப்படி லாட்டிச்சு? பங்களாக்குள்ள தோர கணக்கா குந்திக்கு நீக்க என்ன மறந்துடாத மச்சான். எப்படி மறப்பேன்? ராத்திரி மீன் குழம்பு வச்சு காத்துக்குன்னு கீரை மறக்காம வந்து மச்சான். ஏமா கீரை அம்மா கட்டின புருஷனு இவனை நான் எப்படி எல்லாம் கவனிச்சேன். காத்தால இட்லி வடகரியுமா வாங்கி கொடுத்தனே, ராவானா பாய் கடையில பிரியாணியா வாங்கி கொடுத்தனே, அவன் அத்தனை துணிட்டு என்ன இப்படி மோசம் பண்ணிட்டானே ஏமா. ஐயா, காலையில வாசப்படல உட்காந்து புலம்பாம என்ன விஷயம் சொல்லு. என் புருஷன் என்ன விட்டுட்டு வேற ஒரு தீஸ்துக்குன்னு ஓடிட்டான் ஏமா. நடக்காவி நாசமா போறானே ஏமா. அந்த மனசுல திட்டாது ஏமா, தப்பு என் மேலதாமா கீது. என்ன சொல்ற? நான் ஒரு பேமானி கைதே ஏமா. அந்த மனுஷனுக்கு வாய்க்கு ருசியா சோத்தாக்கி போட்டேனே தவிர கட்டல்ல சொகத்து கொடுக்கல ஏமா. பொண்டாட்டிக்காரி கண்டுக்காம விட்டுட்டா எந்த புருஷன் தாமா சும்மா இருப்பா? அதான் அவன் ஆம்பளை புத்தியை காட்டிட்டான். ஐயோ, புருஷனை கண்டுக்காம விட்டுட்டா வேற ஒருத்தர் எடுத்துட்டு ஓடிடுவானா? நீங்க தானே சொன்னீங்க ராத்திரியானா தல நிறைய கும்மின்னு மல்லிகைப்பூ வச்சுக்கணும்னு. இருக்கா என்ன பண்ற? புருஷன் எப்ப வருவான் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, 2 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். மயக்கம் வர்ற மாதிரி சிரிக்கணும் நீங்கல்ல. ஐயோ, மயக்கம் வந்துருச்சு. என்ன பண்ற? தலைய கோதி விட்டா
சகமா இருக்கும்னு சொன்னீங்கல்ல? அதேதே. ஐயோ, இப்ப என்ன பண்ண? கண்ணத்தை தடவி விட்டேன். ரெண்டு பல்லு போயிருக்கு. பரவாயில்ல, கைய எடுங்க. இல்லையா? என்னங்க? டாய், யார் அது வேற ஆம்பளை யார் ரூம்ல? நான்தான் கூப்பிட்டேன். என்னங்க? இப்ப சரியா இருக்கா? இப்ப மூடு வந்திருக்கணுமே. தொடறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். அறிவு இருக்கா உனக்கு? புத்தி இருக்கா உனக்கு? நியாயம் இருக்கா? மூளை இருக்கா உனக்கு? இப்ப நீங்க கேட்டீங்களே, இது மூணுமே ஒரே அர்த்தம் தான், கொஞ்சம் வித்தியாசமா கேளுங்க. புருஷனை காய போட்டு தான் மாமியார பழி வாங்கணும்னு சொன்னேன், இப்படி ருசி காட்டிட்டு வந்து நிக்கிறேன். அதுக்காக? என் புருஷனுக்கும் சின்ன வயசு, கண்ணு கழகா, பாக்க லட்சணமா, மூக்கு முழியுமா, பாக்க திரு திருன்னு, தக்காளி பழம் மாட்ட செக்க செவேன்னு, அப்புறம் மிலிட்டரிக்கு போய் வந்தோரு மாதிரி கம்பீரமா, மூத்த மாட்டமா, அப்புறம் என்ன இருக்கு, நல்ல பெரிய வீட்டு தர மாதிரி. அவன் எவ்வளவுதான் டவுரி கேட்கட்டும், நகை கேட்கட்டும், நட்டு கேட்கட்டும், அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை இல்ல. ஆனா புருஷன் ஒருத்தன் ஆட்ட சாட்டமா கம்பீரமா வந்துருந்தா பல்ல அழிச்சிருவீங்க. இதே மாதிரிதான் என் பொண்ணு. அதான் தங்க எவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க, எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாங்க, கவலை பண்ணலையே. புருஷன் வந்து நின்னா பார்த்தா இழிச்சா கவுந்துட்டா. என்ன மிரட்டுறீங்க? அந்த கீரைக்கார என்ன சொல்ல தெரியுமா? பொண்டாட்டி கண்ணுக்காம விட்டுட்டா புருஷன் எவ்வளையாவது எடுத்துட்டு ஓடிடுவானா? என் புருஷன் அப்படி பண்ணிட்டா என்ன பண்றது? நான் ஒண்ணு மூளை கட்ட போய் அப்படி நடந்துக்கல சித்தப்பா. என்ன நடக்குது நீங்களே பொறுமையா இருந்து பாருங்க. மாமியார் கால வீந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாலு. ராசி இப்ப உச்சத்துல இருக்கடா, அதனாலதான் அவனுக்கு ஆம்பளை புள்ள பிறக்க போகுது. உள்ள வந்து நீ ஹார்லிக் சாப்பிடுற? சரிம்மா. ஐயா சிரிக்காதீங்க, உங்க ஆத்தாவுக்கு எவ்வளவு போங்கு இருக்கணும். ஒரு மருமக பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கா, காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தா, ஏமா வாய் மேருமா இருக்க, பத்திரமா இரு, நல்லா புள்ளை பெரு, இப்படி ஆசீர்வாதம் பண்ணதை விட்டுட்டு உன் உச்சா ஜாதகம் இருக்கு, ஆலச குடின்னு உங்களை அழைச்சிட்டு போறாங்களே, மூஞ்சிய மாறாட்டம் பாடுறா, நீங்களே புள்ளை பெற்றுக்கங்க போங்க. சரிதான், ஆம்பளை எப்படி பிள்ளை பெற்றுக்க முடியும், அது எனக்கு தெரியாதா என்ன? ஹலோ, வாடா உங்க அம்மா கூப்பிடுறா. இந்த பொம்பளைக்கு இன்னா கொழுப்பு பத்தியா? ஒரு மருமக உண்டாயிருக்கா, இது எம்மாம் பெரிய விஷயம், ஏதாவது கண்டுக்கிறா பத்தியா? இதே நம்ம பேட்டையா இருந்தா குஷியா இருக்கு. இந்த பார் பாஜிமா, அந்த கேவே உங்களை டென்மார்க் நம்புது, நம்மள பேட்டைன்னு தெரியும், நம்ம சொந்தக்காரங்க கூப்பிட்டு வரேன்னு சொல்லி நம்ம பேட்டையெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷனை ஜமாச்சிருவோம்.
அந்த டூயட் பாடு பயக்கம் இல்ல பயக்கம் இல்ல நீ இருக்கும் குடிச்ச அதுல நூறு ஓட்ட பதச தம்பி அசிங்கம் எல்லாம் லேசா கூட பார்த்ததில்ல உங்க ஆசை மட்டும் பயசு இப்ப பறக்க போகுது பூச்சி கொண்டு தப்பு மச்சான் இங்க சொந்திச்சோறு எங்க எங்க நாலு நல்ல நாலு பொது காலு மேல காலு சுண்ட பெற்ற கோயம்பு எங்க சுண்ட வந்த பசங்க எங்க கூடு நம்ம கூடு சும்மா பூந்து தலையாடு அது சில்லு குத்து பா உடம்பு எல்லாம் சில்லு சில்லுன்னு அது அள்ளிக்கு குத்து தடுக்கு குத்து மினுக்கு குத்து சந்தோஷம் இல்லையா? என்ன சித்தப்பா? அம்மா, என் பொண்ணு பட்டு கட்டின பட்டுக்கு பெருமை, நூல் புடவை கட்டின நூலுக்கு பெருமைம்மா. அவ புடவை கட்டு அழக பார்த்து ஊர் பெண்கள் புறாமப்படுவாங்க. அப்பேற்பட்ட பொண்ணு உடம்புல துணியே இல்லாம நட்டதை ராத்திரி வெளியில் நிற்க வச்ச அந்த சண்டாளி, அவளை மூலமா பழி வாங்கணும் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா நீ வயத்துல குழந்தையோட வந்து நிக்கிற, உனக்கு இந்த பந்தம் பாசம் இதெல்லாம் வந்துடும். இனிமே உன்னால எப்படி பழி வாங்க முடியும்? சித்தப்பா, அந்த வேலை என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். எங்க என்ன எடுத்துட்டு போற? எல்லாம் தண்ணி கேட்டதா? அய்யோ, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட கூடாது, குடிக்கணும்பா. இந்த பாரு, இத குடிச்சா வீரன் ஆகலாம், இத குடிச்சா கவலைய மறக்கலாம், இத குடிச்சா குதிரையே அடக்கலாம், இத குடிச்சா அடங்காத யானையே அடக்கலாம். அடங்காத யானையே அடக்கலாம், நான் அடங்காத பொண்டாட்டிய ஒரே தம்ல அமுக்கிடலாம். பொண்டாட்டி அடக்கலாமா? உட்காந்தே அடக்கலாம்பா. ஐயோ, மாட்டிக்க போது உள்ள.
ஐயோ 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 எதிர்பார்த்த தானே கவலை சமந்திமா நறு அம்பாலே தேடி ஐயம் அறிவு செல்வம் தங்கம் ஆகையும் என்னேசமும் பூமி உனக்கு வந்து விட்டதா சும்மா இருங்க இந்த வயசு இதெல்லாம் சேவையா உங்களுக்கு மன்மதலையை கண்ணே நில்லு கண்ணு ஐயோ நில்லு எங்கே ஓடுகிறா என்னை விட்டு விட மாட்டேன் கண்ணு நில்லு கண்ணு நில்லு அண்ணா உனக்கு ஒரு தம்பி பிறக்க போலாம் வாக்கு கொடுத்து விட்டேன் நிறைவேற்ற வேண்டும் நில்லு கண்ணே நில்லு கண்ணே நில்லு இந்த வயசுல தப்பு இல்ல நீ நடுவே ஓடி இந்த மாம சுத்த மோசத்தை இந்த வயசுக்கு மேல இவருக்கு தேவையான்னு கேக்குறேன் நான் புடவை எடுத்துட்டு வரான் விட மாட்டேங்கிறத தடுக்காரத்த நான் கஷ்டப்பட்டு செவரே குதிச்சு வந்துட்டேன் ஐயோ கோவத்துல உங்க முகம் அப்படியே தக்காளி பழம் மாதிரி செவந்து போச்சு குளிர்ஜரம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது கை காலெல்லாம் உதறதே ஐயோ ரொம்ப அசிங்கமா இருக்குல்லத்த அவமானமா இருக்குல்லத்த அப்படியே கேவலமா இருக்குல்லத்த அதெல்லாம் சரியத்த எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சு பேரம் பேசி எடுக்கிற வயசு வந்ததுக்கு பிறகும் கூட உங்க உடம்புல இவ்வளோ அச்சம் இருக்க இதே மாதிரி ஒரு வயசு பொண்ண அர்த்த ராத்திரியில வாசப்படியில அரையும் குறையுமா நீங்க நிக்க வச்சீங்களே அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் மாமியாருக்கு ஒரு காலம் வந்தால் மருமகளுக்கு ஒரு காலம் வரும் அப்பா ஐயோ கிழவிக்கு இன்னும் திமுறானுங்கள பத்தியா கொழுப்பா குறைக்கிறேன் ஐய அத்தைக்கு மாமனுக்கு ரொமான்ஸா நீ உன் வேலையை பாரு போச்சு ராத்து நடந்து நினைஞ்சு பார்த்தேன் ஏன் விசில் அடிச்ச பொண்டாட்டி தானே விசில் அடிச்சேன் ஐயோ என்ன சத்தம் அப்படி பட்ட பகல வந்துட்டீங்க அது இல்லம்மா வாசுகி நேத்திக்கு ராத்திரி நீ உன் மாமியார படுத்தின பாட கேள்விப்பட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா கைய கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியே இங்க இருந்து பார்த்தா நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியல ஏய் போய் வேலைய பாத்து இதுக்கு தான் இவர நான் பேசுறது தானே பாத்தியாமா இந்த கூணி கூட என்ன மதிக்க மாட்டேங்கற நேரா அம்மா இத்தனை நாளா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த என் வயிறு இன்னைக்கு தாமா கொஞ்சம் குளிர்ந்து இருக்கு இன்னொரு விஷயத்தை கேட்டா நீங்க இதை விட சந்தோஷப்படுவீங்க சித்தப்பா என்னம்மா அது என் தங்கச்சி என் மாமியார் கிட்ட எப்படி எல்லாம் கொடுமை அனுபவிச்சாலோ அதுக்கெல்லாம் சேர்த்து அவளே நேர்ல வந்து அந்த அம்மாவை தண்டிக்க போறா என்னம்மா உளற செத்து போன உன் தங்கச்சி எப்படி வர முடியும் வருவா சித்தப்பா இன்னைக்கு ராத்திரி பாருங்க
ருசியா இருக்குன்னு அர்த்தம். சும்மாற மாங்கா மரையா? கரெக்ட். அல்வா குடு. அல்வா? இவள் கரைச்சி குறி அல்வா. அம்மா, செத்து போனவங்க மூத்த மருமகதாம்மா பேய வந்திருக்கு. பொண்டாட்டிக்கு பேய்க்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணுதான். மருமகதாமா பேயா வந்திருக்கு. இது எப்படியாவது நம்ம ஒளிச்சு விரட்டலடா. நாம தான் அல்வாவில விஷம் கலந்து கொடுத்தோங்கிற உண்மை வெளியில வந்துருமா? அடியே காத்தாயி கருப்பி கையொடிங்க சகப்பி, இங்க வந்திருப்பதாருன்னு சொல்லுங்கடி. அடியே செக்காட்டும் சகப்பி தெக்கு தெரிச்சிருக்கி, இவளாட்டி வைப்பதாருன்னு சொல்லுங்கடி. இல்லன்னா அண்டமெல்லாம் கிடுகிடுக்க பாட போறேண்டி, நீ துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓட போறேடி. சத்தியமாயாராதடி,
சமையல் இல்ல சரடி கல் சட்டி இல்ல வேகாதடி என்னோட மந்திரங்க எவ்வளவு செஞ்சு விடும் உன்னோட தந்திரங்க அக்குதான பிங்கி விடும் பாட வீணாக என்னோட மண்ணுக்கு நிக்காதே அந்த ஒத்த குடியா மாறம் சுட்டு தீரிகிற ஒத்த மாணி தான் அடி உன்ன கூடி அழைக்கிறேன் கோழி அடிக்கிறேன் சொல்லாம நீ ஓடி ஹேய் வேப்பிலைய அடிக்கவா எல்லாரும் நம்ம மாமியார மாத்த மாத்த மாத்திக்கிறாங்களே நம்ம பங்குக்கு ஏதாவது செய்யணுமே என்ன பண்ணலாம் என்னடா ஜங்கி யாராண்ட வந்து என்ன கதை பண்ணிக்கிற பவானி கணமா பேட்டா சைடா பேட்டா ஜாமகா பேட்டா கொலகாலம் பேட்டா உங்க அப்பா பேட்டா உங்க அத்தா பேட்டா ஆர்த்தா பேட்டா மாமா பேட்டா வந்து எல்லா பேட்டையும் பார்த்து வரேன் நானு உன்னை என்ன பண்றேன் பாரு பொறுப்பக்கே குடும்ப வாழ்க்கைக்கு கூட சோதனை வரலாம் ஜோஷியரை கூட கன்சல்ட் பண்ணிட்டேன் எனக்கு பேரன் தான் பிறப்பான்னு அவர் சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல பேரன் பிறந்த அதிர்ஷ்டத்துல எனக்கு நிறைய சொத்து கிடைக்குமா எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க என்னடியம்மா இப்படி கேக்குற முழுகாம இருக்கியே பாத்துட்டு போலான்னு வந்தா இப்ப நான் ஒண்ணும் மாசமா இல்ல நேத்தே கலைச்சிட்டேன் என்னடி ஆச்சு உனக்கு ஏன்டி இப்படி செஞ்ச உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு வயிற்றுல இருந்த குழந்தை ஏண்டி அடிச்ச வயிற்றுல இருந்தது ஏன் பிள்ளையோட சொத்து அதை அழிக்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு விடுங்க நீ இத வந்துடு வளர்ந்து உங்க வீட்டு சொத்தா இது உங்க சொத்து மருமக வேணும்
பேரன் பேத்திங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கு தான் குழந்தை குட்டிங்கன்னு ஆசை வரணும். நீங்க தான் பணம் வேணும் நகை வேணும் பேர அலைஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, உங்களுக்கே அந்த ஆசை எல்லாம் வருது. வாரிசு வேணுமா உங்களுக்கு? இதுதான் உங்க வாரிசு. இது உங்களை பாட்டின்னு கூப்பிடும், உங்க மகனை அப்பான்னு கூப்பிடும், உங்க புருஷனை தாத்தான்னு கூப்பிடும். இத கொஞ்சுங்க, பால் ஊட்டுங்க, தாளாட்டுங்க, குளிப்பாட்டுங்க, உங்க குடும்பம் தழைக்கும். இந்த குடும்பத்துல இன்னும் ராம்பளை பிறந்தா அதை வச்சே நீங்க இன்னும் எத்தனை பொம்பளை இங்க வாழ்க்கை அழிப்பீங்க. அதனால்தான் நான் பரிசானாலும் பரவாயில்லைன்னு என் வயசுல உள்ளதாயிடுச்சேன். நல்லா யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி தானே நீங்க ஒரு பொண்ணோட கருவை கலைச்சீங்க. கடவுளா பார்த்து இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்தான், அத வேண்டான்னு பணத்தாசை பிடிச்சு நீங்க அழிச்சீங்க. இனி ஜென்மத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? டே பாலு, என்னடா இது? பொண்டாட்டிய பேச விட்டுட்டு வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு புருஷன் பொண்டாட்டி குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா இருக்கிறதே குழந்தைதான். எப்போ ஈவு இருக்கம் இல்லாம அதையே கழிச்சிட்டு வந்தியோ, இனிமே நீ குடும்ப வாழ்க்கைக்கு லாய்க்கே இல்லை. போ வெளியே, போடி வெளியே. யார் உள்ள? வரதட்சணை வாங்கின குற்றத்துக்காக உங்களை எல்லாரையும் கைது பண்றேன். எதுக்கு நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? என்னம்மா சொல்ற? அது ஏன் குடும்பம்? ஜெயிலுக்கு போக போறவரு ஏன் புருஷன்? என்ன கேட்காம எப்படி இதை செஞ்சீங்க? நீ உன்னுடைய சந்தோஷத்தை இழந்த, உன் புருஷனை இழந்த, உன் வாழ்க்கையை இழந்த, வயத்துல இருக்கிற குழந்தை இழந்த, இவ்வளவு இழந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பத்து மேல ஒரு பாசம் வருது பாத்தியா? உன் புருஷன் மேல ஒரு பக்தி வருது பாத்தியா? பொம்பளைங்க இந்த மாதிரி இழிச்சு வாத்தனமா இருக்கிறதுனாலதான் ஆம்பளைங்க அவ்வளவு உறுதியா வரதட்சணை கேக்குறாங்க. இப்ப சொல்றேன் கேளு, எப்ப நீ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தி ஆயிட்டியோ, அதுக்கப்புறம் என் பொண்ணை ஈவு இறக்கம் இல்லாம கதற கதற துடிக்க துடிக்க ரத்த சிந்த சாகடிச்ச அந்த கொலகார கும்பலை படிவாங்க. உன் அனுமதி எனக்கு இதுக்கு? உன்னால ஆனத பாத்துக்க. டௌரி கேஸ் தானே? ஆமா, 7 வருஷம் எழுதி வச்சுக்க. என்னங்க? குற்றவாளி கிட்ட யாரும் பேசக்கூடாது. இந்த பாருங்க சார், இந்த கேஸ்ல முக்கியமா சம்பந்தப்பட்டவன் நான். இந்த கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எதுல கையெழுத்து போடணும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம்மா, நான் சொல்றதுபடி நடந்த கேஸ் ஜெயிக்கும். அறுவருக்கா 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 உங்களுக்கு தான் பெரிய மசாலா, பெரிய மசாலா, பெரிய மசாலா. தூ, எனக்கு இல்ல உனக்கு தான். நாட்டு போறான், நாட்டு போறான், நாட்டு போறான். எனக்கு தான். உன் கேஸ் படாலியா? புட்டுக்குச்சு. என்னைய அது? என்ன கேஸ் புட்டுக்குச்சுங்கறான்? என்னன்னு கேளு. புதுசா கேளியா? கேஸ் போட போகுது. புண்டாட்டிய கேஸ வாபஸ் வாங்கிட்டா டவுரி கேஸ் போட முடியாதியா? அறிவிருக்கா அங்கயா? அங்க என் பொண்ணே கேஸ வாபஸ் வாங்கிட்டா அப்ப கேஸ் நிக்காது. அய்யோ, கூட்டிட்டு போ. அங்கங்க போற, இங்க வா. வக்கீலையா, வரது யாருன்னு தெரியுதா? என்ன, உன் புருஷன் வரல? பின்னாடி வரான? உன்ன போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டானா? உக்காரு. அவசரப்பட்டுட்டியாமா? நல்லா சொல்லு. அவசரப்பட்டுட்டியாமா? நல்லா சொல்லு.
அவசரப்பட்டுட்டியம்மா. அதையே சொல்லிட்டு இருக்காதியா, வேற சொல்லு. கேசு உன் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, விட்டு இருந்தா அவங்களை 7 வருஷம் உள்ளத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 7 வருஷத்துக்கு என்ன காப்பாத்துறது? புருஷனை ஜெயிலுக்கு அமிச்சுட்டா, அவன் தண்டனை முடிச்சு திருப்பி வந்ததுக்கு பிறகு அந்த பொண்டாட்டியோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவானா? நடத்த மாட்டான். இல்ல, உங்க சட்டம் தான் கூடவே பெட்ரூம் வரைக்கும் வந்து புருஷ மண்டாடி சந்தோஷமா இருக்காங்களான்னு காவல் காத்துட்டே நிக்குமா? நிக்காது. அப்ப எனக்கு என்ன வழி சொல்லுங்க சார். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா, இல்ல கடைசி வரைக்கும் அப்ப வீட்டுல வாழ வாட்டி இருக்க சொல்றீங்களா, இல்ல திருத்தவா போய் பிச்சை எடுக்க சொல்றீங்களா? உங்க சட்டத்துல புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சு வைக்கத்தான் இடம் இருக்கு, ஒன்னா சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் வழியை காணும். நிச்சயமா இல்ல. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழ முடியலன்னா அந்த பொண்டாட்டிக்கு பேரு வாழாவெட்டி, அந்த புருஷனுக்கு பேர் என்ன? சொல்லிய, உன் சட்டத்துல அதுக்கு பேர் என்ன? தமிழ் அகராதியிலே அதுக்கு பேர் இல்ல. நீ பேசுமா? புருஷன் செத்து போயிட்டா அந்த பொண்டாட்டிக்கு பேரு விதவை, பொண்டாட்டி செத்து போயிட்டா அந்த புருஷனுக்கு பேர் என்ன? சொல்லிய, இதுக்கு சட்டத்துல பேர் இல்லையா? தமிழ் அகராதியிலே இல்ல. ஆம்பளையால கைவிடப்பட்டு அதனால வாழ வழி தெரியாம தடமாறி போற பொண்ணுக்கு பேரு விபச்சாரி, அப்படி போற ஆணுக்கு பேர் என்ன? இதுக்கும் சட்டத்துல இடம் கிடையாது, தமிழக அரசியல பேர் கிடையாது இல்லையா? இல்ல. ஒரு மனவரையில ஒண்ணு சேர்ந்து, ஒரு முதராத்திரையில ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, ஆயுசு பூராவும் ஒன்னா சேர்ந்து வாழற ஆம்பளையும் பொம்பளையும் நினைச்சாதான் இந்த சமுதாயத்துல இருந்து வரதட்சணை குடும்பம் ஒழியும். உங்க சட்டத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது. அதை விட ஜெயிலுக்கு போகாம என் பொண்டாட்டி என்ன காப்பாத்தினாலேங்கிற நல்லெண்ணத்துல என்னைக்காவது என் புருஷன் வந்து என்ன கூப்பிடுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அது போதும். அதை கொடு. இந்தாப்பா, இந்த வைக்கல எடுத்து மாட்டுக்கு போடு. ஐயோ, நான் வைக்கலையா? அதனால என்ன போய் போறத விட வைக்கல? அவன் சொல்ற எல்லாத்துக்கும் கரெக்டுங்கிற, எரும மாடு மாதிரி மண்டையாடுற, அப்புறம் என்ன வைக்கல? எப்ப இந்த குடும்ப கௌரவம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சோ, இனிமே அவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. இன்னையோட அவளை தலை முழுகிடு. அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு வேறொருத்தையை கட்டி வைக்க போராடி பார்த்தேன், ஆனா எங்க அம்மா கேக்கல. எங்க அம்மா எனக்கு வேற கல்யாணம் கட்டிக்கலாம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் வேலைக்கார இப்படி ஒவ்வொருத்தருக்காக பொம்பளை ஜென்மம் அப்படி கேவலப்பட்டு போய்தானே கிடக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, புருஷன் வீட்டுக்கு வர்ற பொண்ணு மாமனார் நம்பி வர்றதில்ல, மாமியார் நம்பி வர்றதில்ல, புருஷங்கிற ஒரே ஒரு ஆதரவு நம்பித்தான் வர்றான். அது ஒண்ணு மட்டும் கிடைச்சிட்டா போதும், மத்த எல்லா கொடுமைகளையும் தாங்கிவா. எனக்கு உன் மேல ஆசை இல்ல, இவ்வளவு தூரம் உன்னை தேடி வருவேனா கோடீஸ்வரி? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல, கல்யாணத்துக்கு நிறைய நேரம் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை, நான் செஞ்சதெல்லாம் தப்பன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். அப்படின்னு சரிங்களா? என்ன, உங்க அம்மா விட்டுட்டு என் கூட வந்துருங்க, நம்ம தனி கொடுத்தன போயிடலாம். என்ன முகமே மாறி போச்சு? அது எப்படி முடியும் கோடீஸ்வரி? ஏன் முடியாது? இல்ல, என்ன விட்டுட்டு எங்க அம்மாவால
ஒரு நாள் கூட இருக்க முடியாது. உங்க அம்மாவால இருக்க முடியாதா இல்ல உங்களால இருக்க முடியாதா? என்னாலையும் இருக்க முடியாது. ஓ, ஒரே ஒரு நாள் கூட உங்களால உங்க அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாது. ஆனா நாங்க பொம்பளைங்க மட்டும் பெத்தவங்களை அடியோட மறந்துட்டு ஆயுசு பூராவும் உங்களோட இருக்கணும். தாலி இறந்த மறுநிமிஷமே உங்க அப்பா வீட்டுக்கு போகாத, உங்க அம்மா கூட பேசாத, உங்க அண்ணன்பிகளோட பழகாத, அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு சட்டம் போடுவீங்க. அப்ப மீது அடியோட தலை முழுகிட்டு அவங்க கொடுக்கற சொத்த சவத்தை மட்டும் எனக்கு கப்பம் கட்டிட்டு காலடியில விழுந்து கடறீங்க. என்ன நான் உங்களுக்கு அடிமைங்க தானே? அதை மனசுல வச்சுட்டு தானே மறுபடியும் வந்திருக்கீங்க. கொண்டாட்டின்னு வர்றவ புருஷனை அனுசரிக்கணும், மாமனார அனுசரிக்கணும், மாமியார் அனுசரிக்கணும், அவங்க சொந்த பந்த அத்தனை பேரை அனுசரிக்கணும். அதே மாதிரி நீங்களும் எங்களை அனுசரிச்சு போகணும்னு நான் சொல்ல வரலைங்க. கொண்டாட்டியும் ஒரு ஜீவன், அவனுக்கு உணர்ச்சிகள் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்க கூடாதா? ஏதோ புருஷனை கட்டணும், பொங்கி போட்டோம், படுத்து எந்திரிச்சோம், பிள்ளைய பெத்தோம் வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்லைங்க. ஆசா பாசம், விருப்பு வெறுப்பு, மான மரியாதை, சொந்த பந்தம் எதுவுமே இல்லாம வாழ்றதுக்கு நாங்க என்ன மறக்கட்டையா? அப்படி மறக்கட்டாதே கிடக்கணும்னா அங்க கிடக்கலாம், இங்க கிடக்கலாம், எங்க வேணாலும் கிடக்கலாம். புருஷ வீட்டுலதான் கிடக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. நீங்க உங்க அம்மா சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. உங்க அம்மா உங்க அண்ணனுக்கு ரெண்டா கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இப்ப உங்களுக்கும் ரெண்டு. உங்க அப்பா மட்டும் பாக்கி இருக்கிறாரு, அவருக்கு ஒண்ணு கட்டி வச்சிட சொல்லுங்க, குடும்பத்துக்கு பொருத்தமா இருக்கும். சித்தப்பா, எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். தங்கச்சி பொழப்ப கெடுத்துட்டு நீ பாட்டுக்கு வேர்க்கல துண்ணுக்கிறியா என்ன? நிம்மதியா நிலக்கடலை தின்ன விட மாட்டேங்கிறான். அப்போ தப்பெல்லாம் என் பேர்ல தாங்கிற, உன் பேர்ல தப்பே இல்ல, உன் பேர்லயும் தப்பு இல்ல. நீ அந்த பொண்ணுக்கு அண்ணன் தானே? ஆமா. நீ அண்ணி தானே? தாய் மாதிரி வாய்கழிய சொல்லுவிய. அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக தம்பிடி சேர்த்து வச்சிருந்தீங்களா? சேர்த்து வைக்கல. அப்புறம் எப்படி உன் தங்கச்சியே பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட? ஆசை, பேராசை. இந்த ஆசையும் பேராசையும் உனக்கு மட்டும் இல்லப்பா, பெண்ணை பெற்றவங்கள நூத்துக்கு 95 பேருக்கு இருக்கு. 5000 ரூபாய் வச்சிருக்கிறவன் 50000 ரூபாய் மாப்பிள்ளைய பாக்குறான், 50000 வச்சிருக்கிறவன் 5 லட்ச ரூபாய் மாப்பிள்ளைய பாக்குறான், 5 லட்ச ரூபாய் வச்சிருக்கிறவன் 5 கோடி ரூபாய் மாப்பிள்ளைய பாக்குறான். மாப்பிள்ளைக்கு கார் இருக்கா, பங்களா இருக்கா, ஏசி இருக்கா, பிரிட்ஜ் இருக்கா, இதைத்தான் பாக்குறாங்களே தவிர நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கா, பண்பாடு இருக்கா, யாரா பாக்குறாங்க? தன்னுடைய பொண்ணு புகுந்த வீட்டுல போய் சொகுசா ஒய்யாரமா கால் மேல காலை போட்டுட்டு மகாராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கண்கலங்காம இருக்கணுங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லையே. எல்லாரும் கடனையோ உடனேயோ வாங்கி தன் தகுதிக்கு மேலதான் மாப்பிள தேடுறாங்க. தன் தகுதிக்கு சரிநிகர் சமானமாவோ தகுதிக்கு கீழே மாப்பிள்ள பார்த்தா இந்த நாட்டுல வரதட்சணை பிரச்சனை இருக்குமாடா? என்ன சித்தப்பா, நான் பாட்டுக்கு 4 வீட்டுக்கு நிம்மதியா பால் ஊத்தின்னு பொழப்பு நடத்தின் இருந்தேன், நீ என்னடா வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி விட்டு இப்ப என்ன கன்ஃபியூஸ் அடிக்கிற? எது நடந்ததோ அது நல்லபடியாகவே நடந்தது. ஐயோ என்ன சித்தப்பா, நீ பாட்டுக்கு கீதா உபதேசம் பண்ணுங்கிறாங்க, கனால நடந்துனுக்குது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லபடியாவே நடந்துக்கிறதுரா? போ, எது நடக்க போகிறதோ அதுவும் நல்லபடியாவே நடக்கும். வாவ் மாமா, உங்களை பார்த்தா ஃபேமிலி லைஃப்ல இருந்து ரிட்டையர் ஆன ஓல்ட் மேன் மாதிரியே தெரியலையே, அப்படியே எங்க இருக்கீங்க? மாமா கொஞ்சம் பண்ணுங்க, உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அத்தை உடம்புல மினுமினுமினு பாலிஷ் குறையாம, இந்த முகத்துல தேஜஸ் குறையாம, அப்படியே கிளாமரா இருக்கீங்க. இந்த 3 வெள்ள முடிய மட்டும் கருப்பாக்கிட்டா நீங்க டைரக்டா சினிமாவுக்கு வந்துடலாம். ஒரு ஹீரோயின் உங்க முன்னாடி நிக்க முடியாதா? புருஷ, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது, இதுவரைக்கும் நான் அந்த இடத்தை தொட்டு பார்த்தது கூட கிடையாது. அனுமதி கிடைக்கலையே. அப்புறம் 3 பிள்ளைங்க எப்படி? அது வேற கதையா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு வாமா. மாங்கல்யம் சந்தா தேனாம் தேவ தேவதா கண்டே வந்தாரு ஜபகே தம் தேவ தரதாம் சதம் மாங்கல்யம்
ஏமா என் கெஸ்ட் ஒருத்தர் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. முகூர்த்த நேரம் முடிய போதே. வெட்டியே இத்தனை பேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கல்ல. நான் தானே கல்யாணம் பண்ணு, என்னோட கெஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண தப்பு இல்ல. வெயிட் பண்ணுங்க. ஹாய் ஹாய், வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். ஏண்டா முண்டோ, கொஞ்சம் பேர் அறிவு இருக்கடா உனக்கு. என் பிறகு நீ ஜொல்லு விட்டு சுத்திட்டு இருக்கும் போது ஒரு நாள் அளவு லேட்டா வந்திருக்கியடா. பார்க், பீச், ஹோட்டல், தியேட்டர் ஏதாவது ஒரு இடத்துக்காவது லேட்டா வந்திருக்கியடா. ஐம் சாரி. என்ன சாரி? அவர் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டிருந்தா நீ எனக்கு கொடுத்தத நான் திருப்பி கொடுக்க முடியுமா? அதான் இப்ப வந்துட்டேன்ல, கூடு கலெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கணக்கு எல்லாம் தீந்து போச்சுப்பா. ஆமா முண்டா, உன் பொண்டாட்டியோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது சீக்கிரமா போ, அவ தூங்கிட போறா. சீக்கிரமா புது பாப்பள கோச்சி போறாரு. அப்பா என் வேலை முடிஞ்சு போச்சு, இப்ப நீங்க தாலி கட்டுங்க வாங்க. ஏமா இத்தனை பேருக்கு முன்னாலே எவனோ ஒருத்தனுக்கு முத்தம் கொடுத்துட்டு வர, இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறது? உங்களுக்கு பணம் தானே முக்கியத்த, அது எங்கிட்ட நிறைய இருக்கு. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா இப்படி ஒருத்தன் கூட பழகிட்டு வரலாம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒருத்தன் கிட்ட கெட்டு போயிட்டு கூட வரலாம். 15 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரு பிள்ளையோடவே வரலாம். இல்லாத நானாவது பரவாயில்ல, வெறும் முத்தத்தோட கணக்கு தீத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு பொண்ணு கட்டுல தாலி கட்டி அவ வயிற்றுல பிள்ளைய கொடுத்து அவளை வாழ விடாம வீட்டை விட்டு துரத்திட்டு துப்பு இல்லாம ஏ கட்டுல தாலி கட்ட வந்திருக்கீங்களே. ஹலோ, உங்களுக்கு நான் பத்தலையா என்ன? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு முழிக்கிறீங்களா? இது மட்டும் இல்ல, உங்க அம்மாவோட வண்டவாளம் முழுக்க எனக்கு தெரியும். ஒன்னா எடுத்து விட்டுட்டா அஞ்சு வருஷம் அப்புறம் மாறிட்ட. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த மருமக கோடீஸ்வரி இல்ல, கொறுக்கு பெட்ட பால்காரி. அதுவும் தெரிஞ்சு போச்சா? அப்பா அம்மா மந்திரி சபை டோட்டலா உள்ள போக வேண்டியதான். இனிமேதான் கிளைமாக்ஸே இருக்கு. அதை இத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னா உங்க குடும்ப கௌரவத்துக்கு நல்லாவா இருக்கும்? எல்லாரும் எந்திரிச்சு போங்க. இப்ப கல்யாணம் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்த உடனே பண்ணுவாங்க, இப்ப கூட்டத்தோட ஓடி போயிடுங்க. யார் நீ சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்றேன். தனக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பான், துணிமணி வாங்கி கொடுப்பான், நகை நட்டு வாங்கி கொடுப்பான், வாய்க்கு ருசியா சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுப்பான் அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணு எதிர்பார்க்கிற மாதிரி தானே என் பொண்ணு உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தா? அவளுக்கு நீ என்ன வாங்கி கொடுத்த? அல்வால விஷம் கலந்து கொடுக்கல? இது இறக்கம் இல்லாம என்னுடைய பொண்ணை கொல்லல? என்ன சொல்றீங்க மாமா? இது ஒரு கொலகார குடும்பம்னு சொல்றேன்.
ஒரு குடும்பம் கோயில் ஆகிறதும் தாயாலதான், அது கெட்டு போறதும் தாயாலதான். ஒரு நாள் இந்த குடும்பம் கொலகார குடும்பம்னு பேர் வாங்கிடுச்சு. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொலகாரங்கிற பேரு உன்னால எங்களுக்கும் வந்துச்சு. அப்படி ஒரு பேரு சுமந்துகிட்டு இந்த வீட்டில் இருக்க நான் விரும்பல. அதிகாரம் இதெல்லாம் தான் குடும்பம் நினைச்சதே தவிர சொந்தம் பந்தம் பாசம் இதெல்லாம் தான் குடும்பம் தெரியாம போயிடுச்சு. எனக்கு இனிமே என்ன வேணும்னு இப்பதான் தெரிஞ்சது. மக வேணும், மருமக வேணும், பேர வேணும், பேத்தி வேணும், என் வீட்டுல சந்தோஷம் வேணும். வாமா வாசுகி வா. என்னமா அந்த பக்கம் திரும்பி நிக்கிற? உன் மாமியார் இன்னைக்கு தான் மாமியாரா நிக்கிறாங்க. கால்ல விழுமா? விசாரணை இல்லாம கொடுமைப்படுத்தி ஒரு நிரபராதிய ஒரு தடவை தூக்கல போட்டாச்சுன்னா மறுபடியும் பிழைக்க முடியுமா சித்தப்பா? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சித்தப்பா. மேல ஆசை இருக்கு எனக்கு தெரியும், பாசம் இருக்கு எனக்கு தெரியும். ஆனா உங்க அம்மா சொல்றாங்களே இன்னொருத்தர் கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டீங்கல்ல, ஒருவேளை அந்த பொண்ணு தடுக்காம இருந்திருந்தா நிச்சயமா தாலி கட்டி இருந்திருப்பீங்கல்ல. அதுக்கப்புறம் என் வாழ்க்கைக்கு என்னங்க உத்தரவாதம்? அப்புறம் நான் உங்களை எந்த விதத்துல நம்புறது? நான் இந்த வீட்டுல வாழாம போறதுக்கு மொத காரணம் நீங்க தான். மாமா மாமனார் இருந்தவர் தகப்ப மாதிரி இந்த வீட்டுக்கு வர்ற மருமகளை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை இல்லையா? உங்க பொண்டாட்டி எதிர்த்து பேச தைரியம் இல்லாம உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்காக எங்களை கை கழுவி விட்டுட்டீங்கள. நான் இந்த வீட்டுல வாழாம போறதுக்கு நீங்க தான் இரண்டாவது காரணம். உங்க மேல எனக்கு கோவமே இல்ல. தப்பு உங்க பேர்ல இல்ல. இந்த ஆம்பளை ஜாதிங்க எப்பவுமே இந்த மாதிரிதான். அவங்க எந்த தப்பையுமே நேரடியா செஞ்சுட்டு பழைய தமையில போட்டுக்க மாட்டாங்க. பொம்பளைங்களை தூண்டி விட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு பழைய பொம்பளை மேல போட்டு சௌகரியமா இருக்க பழகினவங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அதை உங்க மூலியமா கேட்டிருக்காங்க. இல்லைன்னா நீங்க வரலாற்றுல கேட்கறப்ப நகனிட்டு கேட்கறப்ப எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நல்ல பொண்டாட்டி கிடைச்சா போதும், அவங்களுக்கு நாங்க சம்பாதிச்சு நகனிட்டு வாங்கி போட்டுக்குவோம் அப்படின்னு யாராவது வார்த்தை சொன்னாங்களா? நான் இந்த வீட்டுல வாடாம போனதுக்கு நீங்க மூணாவது காரணம் தான். என்ன வாழ வைக்கிறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க, என்னென்ன வேஷம் போட்டிருப்பீங்க, நான் எவ்வளவு நாடகம் ஆடியிருக்கேன், எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாதான் ஒரு பொண்ணை வாழ வைக்க முடியும்னா கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயமாகுது. ஆயிரம் காலத்து பயிர், சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பொண்ணு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கும், உங்க வீட்டுல குடும்பம் நடத்துவோம், இல்ல எங்க வீட்டுல குடும்பம் நடத்துவோம், இல்ல ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா பணி கொடுத்தனம் போவோம். நீங்க சம்பாதிங்க, நான் சமைச்சு போடுறேன், உங்க சம்பளம் பத்திலையா நானும் சம்பாதிக்கிறேன், புள்ள குட்டிகளை பெத்துக்குவோம், அவங்கள வளர்த்து ஆளாக்குவோம், அப்படியே சந்தோஷமா காலத்தை கழிப்போம். இப்படி அமைஞ்சா தானே அது குடும்ப வாழ்க்கை? இப்படி ஒவ்வொரு பொண்ணுக்கும் வாழ்க்கை அமைஞ்சிட்டா எந்த பொண்ணாவது புருஷன் வீட்டை விட்டு வெளியேறுவாளா? வரலட்சணை கொடுமை, மாமியா கொடுமை, மாமனா கொடுமை, மச்சினம் கொடுமை, நாத்தனா கொழுந்தியா புடுங்கள், ஒண்டாட்டி மேல சந்தேகம், இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றதுனால தானே அவ வாழ்க்கைய வேணாங்கிற முடிவுக்கு வர்றா. உங்க எல்லாருக்கும் இப்படிப்பட்ட நினைப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? பொம்பளையோட அடிமத்தனம், அவனோட கேவலமான நிலைமை, வயசுக்கு வந்த பொண்ணு கரையறாம வீட்டோட இருந்துட்டா அசிங்க ஒண்ணு பெத்தவங்க நினைக்கிறாங்க.
கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போனவன் புகுந்த வீட்டு படிய தாண்டிட்டா அவமானம் அவளே நினைக்கிறான். கட்டி கொடுத்த பொண்ணு வாடா வட்டியா பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா கேவலம்னு பெத்தவங்க நினைக்கிறாங்க. பொம்பளை மனசுக்குள்ள இந்த அடிமத்தனை இருக்கிற வரைக்கும் வரதட்சணை ஒழியவே ஒழியாது. வாழா போன இந்த வரதட்சணை ஒழியணும்னா பொம்பளை நீ துணிச்சல் வரணும். ஆம்பளை துணை இல்லாம இந்த உலகத்துல பொம்பளைங்க தனியா வாழ முடியுங்கிற தைரியம் வரணும். மறுபடியும் இந்த குடும்பத்துல வாழ நான் தயாரா இல்ல சித்தப்பா. முடிவின் நோக்கம் மனவாழ்க்கை முறிந்துவிட வேண்டும் என்பதோ கணவன் மனைவி நிரந்தரமாக பிரிந்துவிட வேண்டும் என்பதோ அல்ல. ஒவ்வொரு பெண்ணும் இப்படி ஒரு முடிவை எடுத்தால் ஆண்களின் வாழ்க்கை என்னவாகும், குடும்பத்தின் நிலை என்னவாகும், இந்த சமூகத்தின் நிலை என்னவாகும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முடிவு.